தமிழகத்துல முதல் சாகா தொடங்கப்பட்டது அப்படின்னா தாரசஸ் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டதுன்னு அர்த்தம். எந்த இடத்துல தொடங்கப்பட்டது தெரியுமா? தமிழ்நாட்டுல முதல் சாகா தொடங்கின இடம் கோபாலபுரம். கோபாலபுரத்துலதான் முதல் சாகா தொடங்கப்பட்டது. இன்னைக்கு இந்த கோபாலபுரம் கொத்தடிமைகளுக்கு எல்லாம் தெரியுமான்னு நமக்கு தெரியல. தடை செய்ய வேண்டிய முக்கியமான அமைப்பு தமிழ்நாட்டுல வந்து விடுதலை சிறுத்தைகள். அங்க வச்சு உங்களை ஜட்டியோட விட்டுட்டாங்களே, அன்னைக்கு நீங்க கதர்னீங்கல்ல. ஐயோ கிடையாது, பேர் வந்து இப்படி வச்சிருக்காங்க, ஆனா நான் உண்மையிலே இந்து தான், அந்த பேருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது கதர்ல. அப்ப இந்துங்கிறது இருந்தனால தானே சொல்ல முடிஞ்சது உங்களால. ராஜீவ்காந்தி கொண்ட பேரறி விட திமுக காரன் தானே, இல்லன்னு இப்படி சொல்றீங்க. திமுக காரன் தான், திகா திமுக இல்லதானே அவர் இருந்தாரு. மகாத்மா காந்தியை வந்து கொன்னது RSS தான் அப்படின்னா, ராஜீவ்காந்தியை கொன்னது வந்து திமுக தான். கேரளாவே துப்பாக்கி பறிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. எது பிரதமர் மோடியை கொள்றதுக்கு, பிஎஃப்ஐ காரங்களுக்கு. அவங்களுக்கு பணம் சென்னை மண்ணடியில இருந்து போச்சு, பத்து கோடி ரூபாய் கொண்டு போனாங்க, கார்ல கொண்டு போனாங்க, பிடிச்சாங்க. இப்ப என்னாச்சுன்னு தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் வந்துச்சு, அதுவும் கூட பிஎஃப்ஐ காரங்க எஸ்டிபிஐ காரங்கிற பேரை வரைய வரல. ஹவாலா மோசடி பணம், ஹவாலா பணம் அப்படிதாங்க பத்திரிகையில எழுதுறாங்க. தமிழ்நாட்டுல கேரளாவில தான் சொன்னான் அவன், பத்திரிகைக்காரங்க, அவன் நேர்மையான பத்திரிகை நடத்துறான். இந்த சீனா போர்ல அவங்க என்ன வேலை பார்த்தாங்க தெரியுமா? ரெண்டா பிரிஞ்சிட்டாங்க கம்யூனிஸ்ட். அன்னைக்கு பிரிஞ்சதான் ரெண்டு கட்சியா மாறிச்சு, உருவானது அன்னைக்கு தான் முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது. அதுல ஒரு பிரிவு கம்யூனிஸ்டுக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? சீனாவுக்கு ஆதரவா போயிட்டாங்க. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, மிச்சம் இருக்க கூடிய எல்லாம் இந்தியாவுக்கு தானே ஆதரவா இருந்திருப்பாங்கன்னு நீங்க நினைச்சிருப்பாங்க. அப்படித்தானே அந்த கூறு கெட்டவங்க அப்படி பண்ணல, அவங்க எல்லாம் ரஷ்யாவுக்கு ஆதரவா போயிட்டாங்க. வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாதவங்க தான் கம்யூனிஸ்டுக்காரங்க. அன்னைக்கு போராட்டம் நடத்தினவங்க இப்படிப்பட்ட கேடு கெட்டவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து RSSக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. ஜெயில தான், மதுரை ஜெயில தானே அடைச்சிருக்கணும், அங்கதானே அடைச்சாங்க. அப்புறம் ஏன் அவரை வந்து கடலூர் ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க? அந்த இடம் உள்நோக்கமானது, அது தமிழக அரசு, திமுக அரசு. அப்ப வந்து இளவரசர் உதயநிதி ஸ்டாலினை வந்து இவர் வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு. சபரிசனை வந்து ஜி ஸ்கொயர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா வகையிலையும் இவர் வந்து பல விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வந்தாரு, பேசினாரு. அதனால நாங்க வந்து சித்திரவதை பண்றதுக்கு ஒரு முக்கியமான கோர்ட் ஜெயில் வந்து இப்ப கடலூர் ஜெயிலு சொல்றாங்க. நாரதர் மீடியா நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் மீண்டும் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் விஜய். வணக்கம். வணக்கம் நாரதர் மீடியா நேயர்களுக்கு மீண்டும் எனது பணிவான வணக்கம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அண்ணல் பறக்க அரசு செய்து கொண்டிருந்த இவர் தற்போது அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அமெரிக்கா சென்றிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதற்காக அமெரிக்கா பயணம் அண்ணாமலை? ஆமா, இது பலருக்கும் இந்த கேள்வி இருக்கு, அண்ணாமலை எதுக்கு வந்து அமெரிக்காவுக்கு போனாரு? அதை வச்சு நிறைய ஃபேக் நியூஸ்களையும் வந்து போட்டு ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணி அதை ட்ரெண்டிங் பண்ணதுல வந்து டாக்டர் பட்டம் வாங்கிடுவாங்க திமுக காரங்க. அந்த லெவலில் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன எது சம்பந்தமா போனாருன்னா, அமெரிக்கால வந்து இந்த கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிபோர்னியா மாகாணத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற நகர்ல வந்து ஆஸ்பன் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற நிறுவனம் இருக்கு. அது ஒரு பல்கலைக்கழகம்னு நீங்க நம்ம எடுத்துக்கலாம். அந்த பல்கலைக்கழகத்துல இருந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வருஷத்துக்கு 20 பேர், அதாவது உலக முழுக்க உள்ள வளரும் அரசியல் தலைவர்கள், அவங்களை தேர்வு செய்து அவங்களுக்கு ஒரு வார கால பயிற்சி கொடுக்குறாங்க. இது வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. அந்த அடிப்படையில அந்த பயிற்சியை, அந்த பயிற்சிக்கு பேர் வந்து சர்வதேச தலைவர் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற ஒரு பயிற்சி அவங்க கொடுக்குறாங்க. அதுல வந்து நம்ம நாட்டுல இருந்து நம்மளுடைய பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை IPS அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா உலக அளவுல இருக்கக்கூடிய எவ்வளவு நாடு இருக்கு, அவ்வளவு நாட்டிலயும் வந்து மொத்தத்துல 20 பேர் தான் தேர்வு செய்யறாங்க. அதுல ஒரு ஆளு இந்தியா, இந்தியாவில ஒரு ஆளு வந்து தமிழ்நாட்டுல, தமிழ்நாட்டுல ஒரு ஆளு வந்து திரு அண்ணாமலை IPSன்னா, அவங்க அமெரிக்காக்காரன் வந்து ரொம்ப தெளிவா தான் ஒரு தடவை செலக்ட் பண்றான். இந்த இதுக்கு இவரு தான் சரியான ஆளு, கரெக்டான ஆளு அப்படிங்கிற செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த பயிற்சி இப்ப வந்து கிட்டத்தட்ட அவங்க இன்னையோட முன் நிறைவடையும். அதாவது சனிக்கிழமை, இன்னைக்கு என்ன சனிக்கிழமையோட இன்னைக்கு அது நிறைவடைய போகுது. இது முடிஞ்சோடனே அடுத்து ஒரு சில நிகழ்ச்சி இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் இதை பத்தி இன்னும் ஒரு தகவல் நான் சொல்லணும். இந்த இடத்துல நமக்கு வந்து இங்க வந்து நிறைய பேரு என்ன மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏதோ அண்ணாமலை வேற ஏதோ ஒரு கருணாநிதிக்கு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துல வந்து டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கல்ல, முனைவர் பட்டம், அதே மாதிரி ஏதோ ஒன்னா படிக்க. அவர் ஏற்கனவே படிப்புல பெரியாரு, அது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஒரே நாள் 2 எக்ஸாம், ஒண்ணு வந்து UPSC, இன்னொன்னு வந்து MBA. லக்னோ யூனிவர்சிட்டி, லக்னோல உள்ள IIMல தான் இந்த MBA அவர் படிச்சுட்டு இருந்தாரு. அதே இதுல அதே லக்னோல தான் ரெண்டுக்கும் ஒரே டைம்ல எக்ஸாம் வந்துச்சு. அந்த யூபிஎஸ் எக்ஸாம் காலையில, நைட்டு வந்து, அதாவது பிற்பகல் மாலையில வந்து MBA எக்ஸாம் வந்து அங்க உள்ள யூனிவர்சிட்டியினுடைய டீன் முதற்கொண்டு இவருக்குடைய சூழ்நிலை புரிஞ்சு ஒரு மாணவனுக்குடைய நலன் கருதி அவருடைய தனி க்வெஸ்சன் பேப்பர்லாம் வச்சு தனி எக்ஸாம் வச்சு இந்த அளவுக்கு அவருக்கு அந்த இதை பண்ணி கொடுத்தாங்க. அவங்க செய்தாங்க அந்த எக்ஸாமுக்கு அந்த வசதி பண்ணி கொடுத்தாங்க. இது நாம ஏற்கனவே ஒருக்கா சொல்லியிருக்கோம். இதுல வந்து வேடிக்கை என்னன்னா, ஒரு நாள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் எப்படி ஆயிடுனா, யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ரெண்டு வந்துட்டு, ஒண்ணு காலையில 10 to 1, அப்புறம் 2 to 5 வந்துட்டு தொடர்ந்து காலை பிற்பகல் ரெண்டு வந்துட்டு, அப்புறம் மாலை 5 மணிக்கு மேல, அதாவது 6 மணில இருந்து பழையபடி எக்ஸாம் வந்து MBA.
நீங்க எந்த பேப்பருக்கு எந்த இதை இவர் படிச்சிருப்பாரு, அதை எப்படி மறக்காம ஒவ்வொரு பேப்பருக்கு, மாலையில உள்ள பேப்பருக்கு காலையில வரலாம், பிற்பகலுக்கு உள்ளது மாலைக்கு போகலாம், எம்பிஏக்கு உள்ளத வந்து யூபிஎஸ்சிக்கு எழுதலாம், எவ்வளவோ குளறுபடிகள் இருக்கு. இவ்வளவுதான் தாண்டி மனுஷன் எழுதி என்ன மனுஷன் இவரு அப்படிதான் சொல்ல தோணும். அந்த அளவுக்கு எழுதி அவ்வளவு திறமையை காணிச்சவர். இதுல பெரிய விஷயம் என்னன்னா, யூபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு செய்யக்கூடிய அகில இந்திய தேர்வுல முதல் 200 இடங்கள்ல அவர் தேர்வாகி வந்தார் முதல் அட்டம். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தடவை 2 அட்டம் 3 அட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் ஃபர்ஸ்ட் அட்டம்ல அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டார். அதே சமயத்துல எம்பிஏல அவர் கோட்டை வரல, அதுலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க், நல்ல மதிப்பெண்ணோட தான் அவர் பாஸ் ஆகி வெளியே வந்தார். அப்புறம் அவர் வந்து தேர்வு செய்தது ஐபிஎஸ் தேர்வு பண்ணாரு, அது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட ஒரு திறமையான நபர். இன்னும் சொல்ல போனா திமுகவினுடைய இளவரசர் இருக்கார்ல, நம்முடைய உதயநிதி ஸ்டாலின், அவரை விட இவர் இளையவர், வயசுல கம்மியானவர் தான். இன்னும் எடுத்துக்காட்டுக்கு சொல்றதா இருந்தா, அவரு அரசியல்ல இதுக்கு அவரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை விட முன்னாடியே இவரு அரசியல் இருக்கார். அரசியல் குடும்பம் வேற, திமுக இவரு உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும். ஆனா ரெண்டு பேரே எதிர வச்சு ஒரு நீங்க எந்த வகையிலும் ஒப்பிடுறதுக்கு முடியவே முடியாது. அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு நிகராகவோ அவரை ஒப்பிட்டு பேசுற மாதிரி ஏதாவது ஒரு வகையில சினிமாவில கூட பேச முடியாதுங்க. இன்னும் சொல்ல போனா சினிமாவை வச்சு பேசினா கூட அதுல கூட நீங்க அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து ஒரு படி மேலதான் நிப்பாரே ஒழிய இவர் வந்துக்க மாட்டார். ஏன்னா நீங்க ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தை நீங்க எல்லாரும் பார்த்திருப்போம், நானும் பார்த்தேன், நான் உண்மையிலேயே படம் பார்த்தேன், தியேட்டர்ல போய் தான் பார்த்தேன். அந்த படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துல ஒரிஜினல் கதாநாயகன் வந்து சந்தானம், இவர் சும்மா அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி தான், ஒரு சைடு ஆக்டர் மாதிரி தான் அதுல வந்திருப்பார். அதனாலதான் அந்த படம் அவ்வளவு பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சது. இதுதான் எதார்த்தம். அது பிறகு எந்த படம் வெற்றி பெற்றுச்சு எது வெற்றி பெறலன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சமீபத்தோடு நெஞ்சுக்கு நீதினு ஒரு படம் வந்துச்சு, வந்து யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க தாத்தாவுடைய புக்கு யாரு, ஒரு மு கருணாநிதி அவர்களுடைய சுயசேதையே நெஞ்சுக்கு நீதினு புத்து எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அதுக்கு வச்சதுனால என்ன தெரியல, அந்த படம் வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல, ஓடவும் இல்லை ஒண்ணும் இல்லை. அதுல இவர் என்ன, அதை விட அது படம் ஓடிச்சு இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். அந்த படத்தை எவ்வளவு வாய்ப்பு கிடைச்சுன்னா நீங்க நெட்ல இருந்தா எடுத்து பாருங்க, அதுல இவருடைய முகத்துல என்ன எக்ஸ்பிரஷன் வருதுன்னு பாருங்க, அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். நடிப்புல இவரு டாக்டரேட் இல்லை, இன்னும் பல பட்டங்கள் கூட வாங்குவார், அந்த அளவுக்கு இருக்கும். நான் இதை ஓரங்கட்டி வச்சிருவோம். என்ன சொல்ல வரேன்னா, அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு ஆளை கூப்பிட்ட, அது பாருங்க, இந்தியால இருந்து ஒரு ஆளு, அது தமிழகத்துல இருந்து அவரு, தமிழகத்திலையும் பாஜக வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை தேர்வு செய்த அதே நேரத்துல அதே மாநிலத்துல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவினுடைய இளவரசர், இளமையா வளர்ந்து வரக்கூடிய தலைவர் தான் அவரும். அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து அந்த பல்கலைக்கழகம் கூப்பிடல, எது ஆஸ்பன் இன்ஸ்டியூட் வந்து அவரை வந்து அழைக்கல. அதுக்கப்புறம் அவரு தகுதி இல்லாதவருங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த அந்த அந்த ஒரு அந்த ஃபெல்லோஷிப் அந்த இதுலயும் கூட பயிற்சியிலையும் கூட தமிழகத்தை சார்ந்த யாராவது ஒரு நபர் பேருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை கலந்துக்கலன்னா தகுதி இல்லாத ஆட்கள் இவங்களை, இவங்க கூப்பிடல, கூப்பிட்டா தானே போக முடியும். ஏட்டி போட்டி ஏதாவது செய்துட்டு இருப்பாங்க, பேசிட்டு தெரிவாங்க, அவ்வளவுதான். அண்ணாமலை வந்து கிண்டல் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்துட்டு இருப்பாங்களே ஒழிய திறமை இல்லாத ஆளுன்னு நான் சொல்ல வரேன். இவங்க யாருமே தகுதி இல்லாத ஆளு. அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு முன்னாடி இவங்க வந்து எல்லாமே வெத்து வேட்டுகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை அமெரிக்காக்காரன் புரிஞ்சுக்கிட்டான். இங்க இருக்கக்கூடிய இன்னும் இந்த கோபாலபுரத்து கொத்தடிமை ஊடகங்கள் என்ன புரிஞ்சுக்கல, தமிழ்நாட்டில் கூட திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்களும் இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. பாதி பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் அடம் பிடிச்சிட்டு புரிஞ்சுக்காம. ஆனா அமெரிக்காக்காரன் புரிஞ்சுக்கிட்டான், அதனால அவர் அங்க கூப்பிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு சிறப்பாக அந்த ஒரு வார பயிற்சி காலம் வந்து இன்னைக்கு சனிக்கிழமையோட முடியுது. முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, நேரே அங்கிருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சான் பிரான்சிஸ்கோ இதுக்கு போறாரு. அவரு லாஸ் ஏஞ்சல்ஸ் இருந்து அங்க போறாரு. அங்க வந்து அங்குள்ள தமிழர்களை சந்திக்கிறார். அமெரிக்கா வாழ் தமிழர்களை அவர் வந்து சந்திச்சு ஒரு பொதுக்கூட்டத்துல அவர் பேசுறத ஏற்பாடு, பொதுமக்கள் முன்னிலையில அப்படின்னா அதுக்கு ஒரு கால் அவங்க புக் பண்ணிருக்காங்க, இதுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர். அதாவது இவர் வாராரு போறாருங்கிறதுக்கு ஒரு விளம்பரம் இல்ல, பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கல, எந்த விதமான அங்க இந்த சோறு விளம்பரம் போடல, அந்த டிஜிட்டல் பேனர்ல வைக்கல, எதுவுமே செய்யல. சும்மா இவர் வாராருங்கிற நிகழ்ச்சி அது சோசியல் மீடியால போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். 200 பேர் வருவாங்க, நம்ம இதை பண்ணோன்னு ஏற்பாடு ஆயிருக்கு. அது என்ன ஆகி போச்சுன்னா, இவர் வாராருன்னு இந்த விஷயம் அந்த ஒவ்வொரு தரம் மத்த ஆளுக்கு சொல்லி சொல்லி என்ன ஆகி போச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய இது வந்து திடீர்னு 500 மேல வந்துட்டாங்க. உடனே ஒரு 500 பேர் அமரக்கூடிய ஒரு காலை புக் பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். அப்புறமா பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் நேத்து உள்ள நிலவரப்படி பார்த்தா அது இன்னும் அதிகமாகி 2000 தாண்டி போயிட்டு இப்ப அவங்க கடைசியா 2000 பேர் அமரக்கூடிய ஒரு காலை புக் பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு. அது 2000-ஆ 5000-ஆங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு அமெரிக்காவில திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய வீச்சு இருக்கு, அவருடைய வரவேற்பு. அவர் அந்த தமிழர்கள் தான் அங்க வரவேற்கிறாங்க, தமிழர்கள் மத்தியில தான் அவர் செல்வாக்கோட இருக்காரு. அப்ப அமெரிக்கா வாழ் இந்தியர்களா இருந்தாலும் சரிதான், அமெரிக்கா வாழ் தமிழர்கள் நீங்க எடுத்துட்டாலும் சரிதான்,
அவங்க கூட நம்ம திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வந்து அவங்க கொண்டாடுறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப வந்து நம்ம நாட்டை தாண்டி எல்லை தாண்டி உலகளாவிய ஒரு முகமாக அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஊரு மாறி வராரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு. அதனால நம்ம தைரியமா சொல்லலாம், 2026 கண்டிப்பா நிச்சயமாக அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சருங்கிறத சொல்லலாம். ஒருவேளை 2024 கூட அது நடக்கலாம், 2024 கூட அந்த எலெக்ஷன் தேர்தல் நடக்கலாம், அதுல வந்து அவரு முதலமைச்சராக தேர்வு செய்யப்படலாம். அந்த அளவுக்கு மக்கள் மனங்கள்ல நீக்கமர நிறைந்திருக்கிறார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். இதுதான் நான் சொல்ல வந்தேன். அதை முடிச்சுட்டு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அதுக்கு பிறகு வந்து வாஷிங்டன் மாநிலத்துல உள்ள சியாட்டில் அப்படிங்கிற இடத்துல அவர் போறாரு. அது எந்த இடம் அப்படின்னா நம்மளுடைய மைக்ரோசாப்ட் இந்த மாதிரியான பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். அங்க உள்ள அந்த பல்வேறு நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய தமிழர்கள் மற்றும் இந்தியர்கள் இவங்களை வந்து அவர் சந்திச்சு கலந்துரையாடல் பண்ண போறாரு. அதை முடிச்சுட்டு தமிழகம் திரும்புகிறார். இது வந்து அவருடைய நிகழ்ச்சி நிரல். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இதுக்குதான் அவர் போனது வந்து படி அந்த ஃபெல்லோஷிப் இதுக்குதான் போனாரு. மற்றபடி பர்சனலான இது கிடையாது. அது அவங்களா தேர்வு செய்து கூப்பிட்டு அழைப்புதல் கொடுத்து அழைச்சி கூப்பிட்ட ஒரு நிகழ்ச்சி தான். அதுக்கு அவரு நிகழ்ச்சி இல்லை, ஒரு பயிற்சி தான். அதுக்கு அது ஒரு பெரிய சிறப்பான வரவேற்பு தான், ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா தான் இதை நம்ம இங்க இந்த இத்து போன யூனிவர்சிட்டில எல்லாம் போய் இன்னொரு டாக்டரேட் வாங்குறாங்களா, அதை விட பல மடங்கு மரியாதைக்குரிய ஒரு இதை தான் நான் இதை பாக்குறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர் பேசும்போது ராஜராஜன் வாழ்ந்த காலத்தில் இந்து என்ற மதமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அதற்கு பின்பு அவருடைய நண்பரை கூப்பிட்டு அவர் வந்து நண்பர் மட்டும் இல்லாமல் எழுத்தாளரும் கூட கிருஷ்ணன் அவர்களை கூப்பிட்டு இந்து மதம் இல்லைன்னு நான் சொல்லல, அது இருந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம நீங்க இதை வந்து சோசியல் மீடியாவில பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். இது கிருஷ்ணன் வந்து அவரோட சோசியல் வலைதளங்கள்ல பகிர்ந்திருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, அதாவது எப்படின்னா அதை எப்படி போட்டிருந்தாங்கன்னா அந்த கிருஷ்ணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டிஏ கிருஷ்ணன் நீங்க ஒரு பெரிய எழுத்தாளர் தான், அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதை நான் வந்து இதை பத்தி பேசினேன், பேசும்போது வந்து அவர் கமலஹாசன் இதெல்லாம் சொன்னாரு, சொல்லும்போது வந்து சொல்லியிருந்தாரு, சொல்லிட்டு கடைசியில் சொன்னாரு, இது வந்து நான் வந்து இந்த ஒரு எளிமையாக புரிதலுக்காக சொன்னேன். அது வந்து எப்படின்னா அந்த சமயத்துல வந்து இந்து மதம் வந்து ரெண்டு இதாக தான் இருந்துச்சு, சைவம் வைணவம் அப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி தான் நான் வந்து புரிதலுக்காக தான் சொன்னேன், ஆனா இந்து மதம் இல்லைன்னு நான் சொல்லல அப்படி இவர்கிட்ட இவரு கறந்தவருடைய எல்லாம் சொல்லி சொன்ன உடனே இவரு உடனே கேட்டாராமா அவர்கிட்ட, நான் வந்து இதை வந்து சோசியல் மீடியால நான் வந்து மக்களோட பகிர்ந்துக்கலாமான்னு கேட்டாராம். உடனே அவர் ராயல்ட்டி கொடுத்துட்டாராம், பெர்மிஷன் கிராண்டட், நீங்க வந்து பகிர்ந்துக்கிடுங்கன்னு சொன்னாராம். இப்படி வந்துதான் இந்த செய்தி இப்படித்தான் வெளியே வந்திருக்கு, நாளை காலையில இது பத்திரிகையில வரும். ஆனா உண்மையிலே வந்து இவராக சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க, திரு கமலஹாசன் அவர்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாரு. பெரிய லெவல்ல பிரச்சனை பெருசா விஸ்வரூபம் எடுத்து போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இதுக்கு ஏற்கனவே இவர் வந்து உலகத்துல முதல் இந்து தீவிரவாதி எல்லாம் சொல்லிட்டு அலைஞ்சாரு, கோட்ஸே தான் முதல் இந்திர தீவிரவாதி இப்படி எல்லாம் வாயை விட்டுட்டு வாங்கி கட்டினார் இவரு. அதே மாதிரி இப்ப வந்து இவரு வாயை விட்டார், செம்மந்தம் இல்லாம விட்டாரு. இவரு இந்து இல்லைன்னா அமெரிக்கால எதுக்கு இவரு ஜட்டிய கலைச்சாங்க விட்டு வச்சிருந்தாங்களா, எதுக்கு விட்டாங்க, கதர் இல்லையா இவரு? ஒரு ஏர்போர்ட்ல இவரை பிடிச்சி இவருத்த பேர்ல வந்து கமல்ஹாசன் இருக்கு, நீ முஸ்லீம் தீவிரவாதி பயங்கரவாதி குண்டு வைக்க வந்த கோஸ்டின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில ஏர்போர்ட்ல பிடிச்சி உள்ள வச்சு ஒரு 10 மணி நேரத்துக்கு மேல வச்சு என்கொயரி பண்ண இல்லையா, அங்க வச்சு உங்களை ஜட்டியோட விட்டுட்டாங்களா, அன்னைக்கு நீங்க கதர்னீங்கல்ல, ஐயோ கிடையாது பேர் வந்து இப்படி வச்சிருக்காங்க, ஆனா நான் உண்மையில இந்து தான், அந்த பேருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது கதர்ல, அப்ப இந்துங்கிறது இருந்தனால தானே சொல்ல முடிஞ்சது உங்களால, அவ்வளவு மோசடிங்க. அவர் வந்து எப்பவும் மதம் மாதிரி போயிட்டாரு, கிறிஸ்தவ மத அவரே வாக்குதல் ஒப்புதல் வாக்கும் போதும் வேலை கொடுத்திருக்காரு, நான் வந்து இந்த கிறிஸ்தவ மதம் தமிழ்நாட்டுல பரப்பிட்டு இருக்கேன்னு வேற சொல்லியிருக்காரு. நீங்க அந்த அவருடைய படம் ஒண்ணு பெரிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாரு, ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு வந்து இங்கிலாந்து ராணி எல்லாம் கூட்டி கொண்டு வந்து பூஜை எல்லாம் போட்டாரு சென்னையில, அந்த மருதநாயகம் படத்துக்கு வந்து பூஜை எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாரு. அதே வந்து ஒரு முக்கியமா வந்து இந்து அதாவது நம்முடைய கலாச்சாரம் இல்லை நம்முடைய வரலாற்றை வந்து மக்கள் மத்தியில தப்பா போதிக்கணுங்கிறதுனாலதான். மருதநாயகம் யாரு? கான்சாஹிப் அவர் மதம் மாறி போன ஒரு ஆள், அவர் நபர், அவர் வந்து முஸ்லீம் மதத்துக்கு மதம் மாறி போன ஒரு ஆளு. அவரை வந்து நீங்க குளோரிஃபை பண்ணி அவர் ஒரு மாவீரனி சித்தரிச்சு அவரால் அவரால் கூலித்தேவன் அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான மன்னன், கூலித்தேவனை வந்து இவர் வெற்றி கொண்டாரு நீங்க காணிக்க போறீங்க. கூலித்தேவன் வந்து இந்தியா சுதந்திர போராட்டத்துல முதல் இடத்துல இருக்காரு, அவர் அந்த மாவீரன் ஒரு சங்கரங்கோவில் ஆண்ட ஒரு மன்னனாக இருந்தாலும் அந்த மாமன் அவர் ஒரு மாமன்னராக இருக்காரு. இன்னைக்கு திருச்சியில வந்து ராபர்ட் கிளைவு வந்து அப்பதான் இந்தியாவில வெள்ளைக்கார அரசாங்கத்தை அடிக்கொள்றாங்க, வைக்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க, தொடங்குறாங்க. அப்ப அதுக்கு திருச்சிக்கு வந்திருக்காரு, அங்க வந்து முகாமிட்டு இருக்காரு. அந்த முகாமில சங்கரங்கோவில இருந்து கிளம்பி வந்து ஒரு கொஞ்சம் படையோட வந்து இந்த ராபர்ட் கிளைவு அந்த வெள்ளைக்காரன் அடிச்சு துரத்துறாருன்னா இது எவ்வளவு பெரிய தில் இருக்கணும். அந்த மாதிரி அந்த காலத்திலே பண்ணிருக்காரு. அவரை போய் நீங்க வந்து
இழிவுபடுத்தணும்னா நீங்க வந்து கான்சாயிப்பா படமா எடுக்கணும் அவ்வளவுதானே, அதான் நோக்கம். அவருக்கு வேற எதுக்கு வந்து இங்கிலாந்து ராணிக்கு வேற வேலை வெட்டி இல்லையா, எதுக்கு இந்த படத்துக்கு படம் பூஜைக்காக போயிட்டு இருக்காது, இருந்தாங்க அப்போ அந்த நேரத்துல. அப்போ ஒரு அதுவும் பாருங்க, நம்மை அடக்கி ஆண்ட நம்மை அடிமைப்படுத்தின அந்த ராணியை கூட்டிட்டு வராது, அந்த வம்சத்தை கூட்டிட்டு வர்றாரு, அந்த ராணியை கூட்டிட்டு வந்து பூஜை எல்லாம் நடத்துறாரு. அப்ப இவருக்கு எந்த தேசப்பட்டு இருக்கும், நம்ம நாட்டை உயர்வா சொல்லணும்னு எப்படி வரும், வரவே வராது. அதாவது 2002 இல்லை 2003 இருக்கும் வருஷம் அநேகமா. அப்ப வந்து இவருடைய படத்துக்கு சிக்கல் வந்துச்சு உடனே, அதனால அப்ப வந்து ஆமா அதிமுக பீரியட் தான் நடந்துட்டு இருந்து தமிழ்நாட்டுல, உடனே வந்து கொந்தளிச்சாரு, ஒரு பெரிய பேட்டி கொடுத்தாரு. இல்ல என்ன ஒரு டயலாக் எனக்கு நினைவுல என்னமோ இருக்கு, எனக்கு வந்து அமெரிக்காவினுடைய அந்த கிரீன் கார்டு எனக்கு இன்னமும் இருக்கு, அந்த சிட்டிசன்ஷிப் எனக்கு இருக்கு என் கையில, நான் வந்து இன்னமும் வந்து ஜனநாயகத்தை நான் நம்புறனாலதான் இங்க இருக்கேன், நான் இல்லைன்னா நான் அமெரிக்கால போய் செட்டில் ஆயிருவேன்னு சொன்ன ஆளுதான் இவரு. இவ்வளவுதான் இவருடைய தேச பக்து. எதுக்கு உனக்கு நம்ம நாட்டுக்கு மேல விசுவாசம் இருந்தா எதுக்கு இங்க நீங்க போய் அமெரிக்கால போய் சிட்டிசன்ஷிப் வாங்கி வச்சுட்டு அலையணும். அப்ப உங்களுக்கு நோக்கமே வந்து இங்க வந்து சம்பாதிக்கணும், தமிழ்நாட்டுல இருக்கவங்க தலையில முளை வரைக்கணும், இங்க உங்களோட ரசிகர்களை வச்சு நம்ம பொழைப்ப சம்பாதிக்கணும், வருவாயை உருவாக்கணும், அமெரிக்கால போய் செட்டில் பண்ணணும், செட்டில் ஆகணும். இதுதான் அவருடைய ஏற்பாடு, இதுதான் எதிர்பார்ப்பு. கால ஓட்டத்துல வேற வழி இல்லாம இங்கே தங்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான். அப்புறம் வந்து கலாச்சார ரீதியா வந்து நம்ம இவரெல்லாம் வந்து ரோல் மாடலா என்னைக்குமே எடுக்க முடியாது. கலாச்சாரத்தை இவர் வந்து கலாச்சார காவலர் இல்லைன்னா காவலா ஒருவருக்கு ஒருத்தி தான் ஒரு வாழ்ந்தாருலாம் சொன்ன காரத்துக்கு விடுவாங்க. கருணாநிதியுடைய பேரனை வழித்தோன்றல்னு சொல்லுங்க, இல்லைன்னா அவருடைய பின்பற்றல்னு சொல்லுங்க, இல்லைனா அவர் தான் அவரை குருநாதரா ஏற்றுக்கணும்னு சொல்லுங்க, ஏத்துக்கலாம், அவ்வளவுதான் சொல்லலாமே வழியே. தமிழ் கலாச்சாரத்துக்கு இவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்புறம் இப்ப எப்படி இந்து கலாச்சாரத்துக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் வரப்போகுது, ஒரே ஒரு விஷயம் தாங்க, எப்படியாவது இந்து மக்கள் மத்தியில கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமா வந்துட்டே இருக்கு. அதுக்கு முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது சமூக வலைத்தளங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், நாரதர் மீடியா உட்பட. அப்ப இது வந்து பெரிய அளவுல வந்துட்டு இருக்கு. அப்ப வரக்கூடிய இதுல வந்து அடுத்த எலெக்ஷன்ல எல்லாம் வந்து என்ன லெவலுக்கு போக போகுதுன்னே தெரியல. அப்ப அந்த இடத்துல வந்து துண்டகாடும் துணியகாடுன்னு இல்ல, ஓடக்கூடிய சூழ்நிலை தான் இருக்காங்க. அதுல நம்பர் ஒன் இடத்துல வந்து நம்மளுடைய டார்ச் லைட்டு ஆள் இருக்காரு, அதனால வந்து இவரு வேற வழி இல்லை, முத ஏதோ வாய விட்டாரு, அப்புறம் திருப்பி அதை வந்து அதாவது இந்து சனாதன தர்மத்தை வந்து இழிவுபடுத்தி இவங்க எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த இந்து சனாதன தர்மத்துல படி வாழக்கூடிய ஆளா இருந்தா ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம், ஆனா சூழ்நிலை இதானே புரிஞ்சுக்கிட்டோம், நான் சொன்னது தப்புங்கன்னு நம்ம வாபஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நேர்மை இருக்கும், ஒரு ஆனர்லி அக்செப்டன்ஸ் இருக்கும், நேர்மையாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் எந்த காலத்திலயும் வராது. அதனால அவருடைய கைத்தடி ஒருத்தரை கூப்பிட்டு அவரு அதான் அவரு கிருஷ்ணனை கூப்பிட்டு அவர்கிட்ட நான் சொன்ன நீ சொன்ன நீ கேட்ட மாதிரி நான் நீ கேட்ட மாதிரி நான் அதுக்கு விளக்கம் சொன்ன மாதிரி எடுத்து அதை நீ போட்டுக்க. ஏன் போட வேண்டியதானே நேரடியா? இன்னொன்னுங்க, அவர் ட்விட்டர் பக்கத்துல அவர் ஏதாவது ட்வீட் பண்ணாலும் வந்து அதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் இருந்தாதான் புரியும் செய்யும், அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னதான் புரியும், அது ஒரு விஷயம். அதனால இது பெருசா நினைக்க வேண்டியது இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. சீமானும் திருமாவளவனும் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் நடக்கவிருக்கின்ற RSS பேரணிக்கு வந்து தடை விதிக்கணும்னு தொடர்ந்து குரல் கொடுத்து வர்றதுக்கான காரணங்கள் என்ன? அதாவது சில விஷயங்கள் சொல்லணும், அதுல முக்கியமா அதுக்கு முன்னாடி இன்னொரு தகவல் சொல்லணும். நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து என்ன அப்படின்னா, RSS அமைப்பு வந்து 100 ஆண்டு நெருங்கிட்டு இருக்கு, அது ஒரு மிகப்பெரிய அமைப்புங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், சொல்லி தெரிய வேண்டியதில்ல. அது அதுல யாரு வந்து சென்னை மாவட்டத்துக்கு யாரு தலைவர்னு யாருக்கும் தெரியாது, தமிழ்நாட்டுக்கு யாரு தலைவர்னு யாருக்கும் தெரியாது. அகில இந்திய அளவுல தலைவர் யாருனா மோகன் பாபுஜின்னு சொல்லிடுவாங்க, அந்த ஒரு பேர் மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும். பொதுச் செயலாளர் யாரு இல்லைன்னா மற்ற அமைப்புகள்ல மற்ற நிர்வாகிகள் யாரு, எத்தனை நிர்வாகிகள் அதுல இருக்காங்க யாருக்குமே தெரியாது. ஆனா அது இயங்கிக்கிட்டே இருக்கு. தமிழ்நாடு எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 1500 சாகாக்கள் வந்து தினசரி கூடு, சாகாங்கிறது தினசரி கூடுறது, ஒரு மணி நேரம் பயிற்சி எடுக்கிறது. இது வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்குள்ள நிலவரப்படி 1500 மேற்பட்ட சாகாக்கள் நடந்துட்டு இருக்கு, தினசரி சந்திக்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு நகர்லையும் பல இடங்கள்ல. சென்னை எடுத்தீங்கன்னா போரூர் வளசரவாக்கம் இப்படி வடபழனி ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துட்டே தான் இருக்கு. இந்த சாகாக்கள் நடக்குது, அதுல என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மணி நேர பயிற்சியில அந்த இதுல போயிட்டு இருக்கல நானும் ஒருத்தங்கிறனால தெளிவா நம்மளால சொல்ல முடியும். திருமாவளவன் போனாரா சீமான் போனாரான்னு நமக்கு தெரியாது, ஆனா நாம அதுல போயிட்டு இருக்கனால நமக்கு தெளிவா தெரியும். அதனால சொல்ல ஒரு மணி நேரம் பயிற்சின்னா அந்த பயிற்சியை பல பாகங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதுல ஒரு வாழ்த்து, நம்ம தேசத்தை ஒரு ஒரு பிரார்த்தனான்னு ஒன்னு வச்சிருப்போம், அந்த பிரார்த்தனை நம்ம பாடுவோம், தேசத்தை பத்தி தான் அந்த பாட்டே இருக்கும். அதுல எந்த ஜாதியும் சொல்ல மாட்டேன், எந்த மதமும் இருக்காது, அதுல கலந்துகளோட யாரு என்ன ஜாதிங்கிறது யாருக்குமே தெரியாது, அதை பத்தி ஒரு நாள் கூட யாரும் பேச போறதே இல்லை. இப்போ உடற்பயிற்சிக்கே முக்கியத்துவம் இருக்கும். இல்ல ஒரு தேசபக்தி ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு அமிர்த வசனம், ஒரு வசனம், அந்த வசனம் யாரு சொன்னதா இருக்கும், ஒரு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொன்னதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு விவேகானந்தர் சொன்னதா இருக்கலாம், இல்ல பாலகங்காதர திலகர் சொன்னதா இருக்கலாம். இதை மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கும் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க,
அதுல ஒரு நல்ல வசனத்தை எடுத்து நம்ம வைப்போம், ஒரு பாட்டை பாடுவோம், தேசபக்தி உள்ள ஒரு பாட்டை நம்ம பாடுவோம், உடற்பயிற்சி செய்வோம், யோகா பண்ணுவோம், உடல் ஒவ்வொருத்தருக்கும் சில விளையாட்டுகள் பண்ணுவோம், மூளைக்கு நல்ல பயிற்சி தரக்கூடிய சில விளையாட்டுகளும் அதுல வரும், நின்று மூளைக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய விளையாட்டுகளும் வரும், உடலுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய மாதிரியான யோகா மாதிரியான பயிற்சியும் வரும், விளையாட்டுகளும் வரும். இதுதாங்க அந்த ஒரு மணி நேரத்துல நடக்குது. அதுல உடற்பயிற்சியோட சேர்ந்து தண்டான்னு சொல்லக்கூடிய சிலம்ப பயிற்சியும் வரும். நம்ம வந்து ரூட் மார்ச் எல்லாம் போறாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் வந்து நின்றுட்டு நீ இப்படி நட அப்படின்னா அவன் வந்து லெப்ட் ரைட் எல்லாம் போட்டு ஒண்ணு நடந்துட மாட்டாங்க. அப்ப அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாங்காய் எல்லாம் அதுக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஒரு இராணுவ கட்டுப்பாடு அதுல இருக்கும், ஒழுக்கத்தை போதிப்பாங்க. நம்ம வந்து சிகரெட்டு குடிக்க கூடாது, பீடி குடிக்க கூடாது, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்க கூடாது, சூதாட்டம் சம்பந்தப்பட்டதுல ஈடுபடக்கூடாது, நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நம்ம நாட்டை தெய்வமா போற்றணும், இதைத்தாங்க சொல்லி கொடுப்பாங்க. அங்க ஒரு குரு இருப்பாரு, அந்த குரு எதுனா இந்த காவி கொடி தான், அந்த கொடி இருக்குல்ல அதுதான் குருவே. ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு குரு யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த கொடி தான், அந்த கொடிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும், அதை ஒரு குருவா ஏத்து நம்ம போயிடும், ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் கூட அங்க குருவா கிடையாது, இதுதான் அந்த அமைப்பினுடையது. அந்த அமைப்புக்கு உறுப்பினர் அட்டை கிடையாது, எதுவுமே இருக்காது. நீங்க வந்தீங்கன்னா சாகாய்க்கு வந்திருக்கீங்க அவ்வளவுதான். அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம்னா அப்ப அதுக்கு பேர் என்னன்னா சுயம் சேவகன்னு பேர். சாதா தானாக முன் வந்து இந்த தேசத்துக்காக ஒரு மணி நேரம், ஒரு தேசத்துக்கு மட்டும் இல்ல, என் உடம்புக்கு சேர்த்து, என் உடம்புக்கு உள்ளத்துக்கு என்னுடைய நன்மைக்கு எல்லாம் சேர்த்து ஒரு மணி நேரம் ஒதுக்குறோம். அதுல நம்ம தேசத்தை பத்தி சில நிமிடங்கள் சிந்திக்கிறோம், இதுதாங்க ஒரு உண்மையான விஷயம். இதே மாதிரி ஒரு அமைப்பு உலக அளவுல ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க. திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படிதான் இருக்குன்னு சொல்லுங்க, கிடையாது. இல்ல சீமாவினுடைய தம்பிகள் இப்படிதான் பயிற்சி எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டாங்க, அவங்க புகை பிடிக்க மாட்டாங்க, அவங்க நேர்மையா தான் இருப்பாங்க, யாரையும் ஏமாத்த மாட்டாங்க சொல்லுங்க நீங்க, கிடையாது. அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதை விட திருமாவளவன் எதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காரு, பிஎஃப்ஐ அப்படிங்கிற பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு உறுதுணையா இருக்க, உண்மையில சொல்ல போனா அந்த பிஎஃப்ஐ அரசு தடை செய்தது மாதிரி விசிக்காவும் தடை பண்ணணும். தடை செய்ய வேண்டிய முக்கியமான அமைப்பு தமிழ்நாட்டுல வந்து விடுதலை சிறுத்தைகள். அவங்க எந்த நேர்மையான தொழில் இதையும் பண்ணல, வேலை செய்து சாப்பிடல, கட்ட பஞ்சாயத்து பண்ணிதான் செய்யறாங்க, அவ்வளவு தேச விரோத செயல்களுக்கும் பின்புறமா இருக்காங்க. இன்னும் சொல்ல போன அந்த பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் மாதிரியான தேச விரோத பயங்கரவாத அமைப்புகளுக்கெல்லாம் உறுதுணையா இருக்காங்க, பல வகையில உறுதுணையா இருக்காங்க. அதனால இந்த நிதி பங்கீடுல இருந்து பல வகையான இதுலாம் இவங்க உறுதுணையா இருக்காங்க. அதனால இது வந்து தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனாலதான் இவங்க எல்லாம் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பார்த்து பயப்படுறாங்க. இன்னும் ஒண்ணு ரொம்ப தூரத்துல இல்லைங்க, 11ஆம் தேதி அவங்க வந்து இப்போ பேரணி நடத்த போறாங்க. அந்த பேரணி இவங்க வந்து மனித சங்கிலி நடத்த போறாங்க, பேரணி இல்ல மனித சங்கிலி, விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த இத்து போன கம்யூனிஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து இவங்க தீகா இதெல்லாம் சேர்ந்து நடத்த போறாங்க. அன்னைக்கு என்ன யோக்கியதுல நடத்துறாங்கன்னு பாக்கத்துல போறோம் நம்ம, எப்படி மனித சங்கிலி எப்படி செய்யறாங்க, எவ்வளவு பேர் அதுல பங்களிப்புல இருக்காங்கன்னு நம்ம பார்க்க போறோம்ல. அதே மாதிரி அடுத்த மாசம் 6ஆம் தேதி ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு இருக்குல்ல, 50 இடங்கள் சொல்லியிருக்காங்க. சும்மா இருந்த இதுக்கு தடை கோரி நீங்க அங்கெல்லாம் போனீங்க, கோர்ட்டுக்கு போனீங்க, ஏற்கனவே கோர்ட்ல போய் வாங்கிட்டு வந்த ஒரு அனுமதிக்கு பழையபடி தடை கேட்டு போனீங்க, விளைவு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் போகாதவங்களாம் இப்ப வந்து இது வரைக்கும் அந்த கணவேசுன்னு சொல்லக்கூடிய அந்த யூனிஃபார்ம் இது வாங்காதவங்களாம் இப்ப எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, நானும் வாரேன் எனக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி. ஒரு தலையில ஒரு கருப்பு தொப்பி இருக்கும், அப்புறம் வந்து ஒரு வெள்ளை சட்டை இருக்கும், அப்புறம் வந்து ஒரு இடுப்புல ஒரு பெல்ட் மாட்டியிருப்பாங்க, ஒரு காக்கி கலர்ல ஒரு பேண்ட் இருக்கும், ஒரு ஷூ ஒரு கருப்பு கலர்ல ஒரு ஷூ, அப்புறம் ஒரு லேஸ் உள்ள ஒரு ஷூ இருக்கும், அப்புறம் ஒரு காக்கி சாக்ஸ் இருக்கும். இதுதான் அந்த யூனிஃபார்ம். இந்த செட்டை வந்து மொத்தமா வாங்கிக்கலாம் அவங்க சைஸை பொறுத்து. இப்ப வாங்கிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்த வரக்கூடிய 6ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா இதை விட சிறப்பான இது பங்கெடுக்க போறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும், இந்த ஆர்எஸ்எஸ் பத்தி சொன்னதுனால நான் அதை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொல்றேன். இந்த அமைப்பு வந்து 1925 செப்டம்பர் 27ஆம் தேதி விஜயதசமி அன்னைக்கு, அந்த வருஷத்துல அந்த 27ஆம் தேதி செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு தான் விஜயதசமி. அந்த விஜயதசமி அன்னைக்கு தான் அந்த ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்டது. அதுல முக்கியமா இப்ப எல்லாரும் வந்து தெரிஞ்சவங்க, கொஞ்சம் ஓரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கேசவ பலிராம் கெட்கேவார், அந்த டாக்டர் கெட்கேவார் தான் இதை வந்து தொடங்கினார்னு சொல்லுவாங்க. உண்மைதான், ஆனா அவர் மட்டும் தொடங்கல, அவர் கூட இன்னும் 4 பேர் சேர்ந்து தொடங்கினாங்க. அதுல 4 பேர்ல 4 பேர் பேர் என்னன்னா டாக்டர் பாலகிருஷ்ண சிவராம் மூஞ்சே அப்படிங்கிற ஒருத்தர், அதுல முக்கியமான ஆளு. இன்னொருத்தர் வந்து கணேஷ் தாமோதர சாவர்கர், அப்புறம் இன்னொருத்தர் வந்து விநாயக் தாமோதர சாவர்கர், அப்புறம் வந்து 5வது நபர் வந்து லட்சுமணன் வாமன் பரஞ்ச்பே. இந்த 5 பேரும் சேர்ந்துதான் ஆரம்பிச்சாங்க. இதுல கணேஷ் தாமோதர சாவர்கர், விநாயக் தாமோதர சாவர்கர்ங்கிறவங்க அண்ணன் தம்பி.
இந்த தாமோதர் விநாயக தாமோதர சாவர்கர்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அவர் தான் வீர சாவர்கர், வேற யாரும் கிடையாது. வீர சாவர்கர் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரராக இருந்த அந்த அந்த மா மனிதன் தான் ஆர்எஸ்எஸ் தோற்றுவித்ததுல ஒரு முக்கியமான ஆள். அவருடைய மூத்த அண்ணன், அவருக்கு மூத்தவர், அவர் தான் கணேஷ் தாமோதர சாவர்கர். அவரும் ஆர்எஸ்எஸ் தோற்றுவித்ததுல முக்கியமான ஒரு நபர். இவங்க மூணு பேரும் யாரு, டாக்டர் கேசவ பலிராம் கெட்டேவார், அப்புறம் வந்து கணேஷ் தாமோதர சாவர்கர், அப்புறம் வந்து விநாயக் தாமோதர சாவர்கர். இவங்க எல்லாம் பல ஆண்டுகள் அதுல வந்து அதாவது அந்த ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துல ஜெயில இருந்தவங்க. இன்னும் சொல்ல போனா ஆர்எஸ்எஸ் அமைப்பை ஏற்படுறதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. சுதந்திர போராட்ட வீரர்களாக சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு டாக்டர் வந்து 1.5 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்திருக்காரு, மற்றவங்களும் பல ஆண்டுகள் ஜெயில இருந்தவங்க. இப்படிப்பட்ட ஒரு தேச பக்தர்கள். இன்னும் சொல்ல போனா 1920 காங்கிரஸ்ல இருந்தவங்க இவங்க எல்லாம். இந்த இப்ப சொன்ன இவங்க எல்லாருமே காங்கிரஸ் அமைப்போட இருந்து சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டவங்க. அதுவும் காங்கிரஸ்ல நடந்த அந்த நிகழ்ச்சியில வந்து அங்க ஒரு ஒரு பாரத சுயம் சேவக் மண்டல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இவங்க ஏற்படுத்தியிருந்தாங்க. முக்கியமாக டாக்டர் கேசவ பலிராம் கெட்கேவர், அப்புறம் வந்து லட்சுமணன் வாமன் பரஞ்ச்பே, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து முக்கியமான ஆளாக இருந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த காங்கிரஸ்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க, ஒரு அணியை ஏற்படுத்தியிருந்தாங்க, ஒரு இராணுவ மாதிரியான ஒரு அணி, அதாவது வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடுறதுக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த இதுல வந்து இதே மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்து, ஆர்எஸ்எஸ்ல அன்னைக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்களே இதே யூனிஃபார்ம் அன்னைக்கும் கொடுத்து அவங்க வந்து இதுல பயிற்சி எல்லாம் அந்த மக்களுக்கு சேவை பண்ணும் போதெல்லாம் அணிவகுப்பெல்லாம் நடத்தியிருக்காங்க. அப்போ நடத்தி அந்த அமைப்பு தான் பாரத சுயம் சேவக் மண்டல், இப்ப வந்து ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் அப்படின்னு இருக்கு, சங்கம் அப்படின்னு இருக்கு. அது வந்து பாரத சுயம் சேவக் மண்டல் அப்படிங்கிற பேர்ல காங்கிரஸ் இருக்கும் போது காங்கிரஸ்ல இருந்த அமைப்பு அது. அதுக்கு பிறகு அதை வந்து காங்கிரஸ்ல அன்னைக்கு இருந்த தலைவர்கள் ஊக்கப்படுத்தாததுனாலையும் அதை கண்டுக்காம விட்டதுனாலையும் அதை இவங்க தனி அமைப்பா உருவாக்கணும்னு சொல்லி 1925 செப்டம்பர் 27 விஜயதசமி அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பை இவங்க தோற்றுவிச்சாங்க. அதுல இன்னொரு தகவல் ஒன்னு சொல்லணும், எப்படின்னா ஒரு தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாட்டுல இல்லாத அமைப்பு, புதுசா எப்போ இன்னைக்கு இங்க நுழைஞ்ச அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா 1927 முதல் சாகா தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டதுங்க. 1927 2 வருஷம்தான் அங்க தொடங்கினாங்க. 25 நாக்பூர்ல அது 1 வருஷம் விட்டு அடுத்த ஒரு வருஷம் ஒரு ஆண்டு இடைவெளியில 1927 தமிழகத்துல முதல் சாகா தொடங்கப்பட்டது. அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டதுன்னு அர்த்தம். எந்த இடத்துல தொடங்கப்பட்டது தெரியுமா? தமிழ்நாட்டுல முதல் சாகா தொடங்கின இடம் கோபாலபுரம். கோபாலபுரத்துலதான் முதல் சாகா தொடங்கப்பட்டது. அந்த தொடங்கின நபர் வந்து மராட்டியத்திலிருந்து வந்தார், தாதா ராவ் பரமார்த் அப்படிங்கிறவர். தாதா ராவ் பரமார்த் அப்படிங்கிற ஒரு மராட்டியரை டாக்டர் கேசவ பலிராம் கெட்கேவரை வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. அவர் இங்க வந்து நம்முடைய கோபாலபுரத்துல முதல் சாகாவை தொடங்கினார். அதை தொடர்ந்து ஒரு சில ஆண்டுகள்ல சிவராம் ஜோல் லேக்கர் அப்படிங்கிறவர் வந்து சென்னையில வந்து, அவர் மராட்டியர் தான், அவர் வந்து பெரம்பூர்ல வந்து அடுத்த சாகா அவர் தொடங்கினாரு. பெரம்பூர்ல வந்து பின்னி மில் அப்படிங்கிறது அப்போ வெள்ளைக்கார மில்லா இருந்துச்சு, பெரிய லெவல்ல இருந்துச்சு. அந்த மில்லுல வேலை செய்த பலர் வந்து இந்த சாகாவில கலந்துகிட்டாங்க. அதுல வந்து குறிப்பாக பட்டியலின சமுதாயத்திலிருந்து ஏராளமானவர்கள் கலந்துருக்காங்க. வன்னியர் சமுதாயத்திலிருந்தும் நிறைய பேர் மக்கள், நிறைய தொண்டர்கள் வந்து அதுல கலந்துகிட்டாங்க, இளைஞர்கள் கலந்துகிட்டாங்க. அதுல பல பேர் வந்து முழு நேர ஊழியர்களாக ஆர்எஸ்எஸ்க்கு போயிட்டாங்க. இதுதாங்க வரலாறு. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அமைப்பு தமிழ்நாட்டுக்கு அப்பவே வந்துட்டு 1927 தமிழ்நாட்டுல கால் ஊனி இங்க தொடங்கிட்டாங்க. அது கோபாலபுரத்துல, இன்னைக்கு இந்த கோபாலபுரம் கொத்தடிமைகளுக்கு எல்லாம் அது தெரியுமான்னு நமக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு இதை ஆரம்பிச்சு இதை கொண்டு வந்துட்டாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல வந்து ஆர்எஸ்எஸ் சாகா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உள்ள நிலவரப்படி 1500 சாகாக்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை வந்து 3 தடை பண்ணியிருந்தாங்க. ஒரு தகவல் சொல்றதுனால அதையும் சொல்றேன். முதல் இது வந்து 1948 மகாத்மா காந்தி மரணத்தை தொடர்ந்து உடனடியாக தடை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரெண்டாவது முறை வந்து 1975 வந்து தடை பண்ணியிருந்தாங்க. இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்த அந்த காலகட்டத்துல அவங்க வந்து தடை பண்ணியிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு தெரியும். அப்புறம் வந்து 1992 பாபர் மசூதிங்கிற அந்த கட்டடம் இடிக்கப்பட்ட போது அந்த சமயத்திலே நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தடை பண்ணியிருந்தாங்க. அதாவது 1948 மகாத்மா காந்தி படுகொலையை தொடர்ந்து வந்து இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு தடை செய்யப்பட்ட அந்த நேரத்துல வந்து இந்த தடையை எதிர்த்து தொண்டர்கள் நாடு முழுக்க போராட்டம் பண்ணாங்க. அதுல மதுரையில வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அதிகமாகவே அதுல பங்கெடுத்திருந்தாங்க. அதுல வந்து முக்கியமான ஒருவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன்.
தொல்லியல் அறிஞராக பின்னாடி வந்தவர். அவர் ஒரு அதுக்கு பிறகு ஒரு வந்து ஆர்எஸ்எஸ்ல முழுநேர ஊழியரா இருந்தவர், அதுக்கு பிறகு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனவர், அப்படிப்பட்ட ஒரு மூத்த அதிகாரியா இருந்தவர் தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன். அவங்க வந்து அப்ப ஜெயில இருந்தாங்க. எதுக்கு 1948 ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட போது அதை எதிர்த்து குரல் கொடுத்து போராடி ஜெயிலுக்கு போனையில அவரும் ஒரு முக்கியமான ஆள், ஆர்எஸ்எஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அப்ப எந்த அளவுல இவருக்கு வந்து அந்த மூளை வேலை செய்யுங்கிறத வந்து நம்ம பாத்துக்கலாம். அதாவது ஆர்எஸ்எஸ்ல வந்து பல பயிற்சி முகாம்கள் எல்லாம் நடக்கும். அதுல கிட்டத்தட்ட ஒரே நாள் ஒரே நேரத்துல 25 இடங்கள்ல தமிழகம் முழுக்க பயிற்சி நடந்துட்டு இருக்கு. அது ஒரு வார பயிற்சியா இருக்கலாம், 20 நாள் பயிற்சியா இருக்கலாம். இந்த பயிற்சிகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 4000 பேர் கலந்துக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு நடக்கக்கூடிய இந்த மாதிரி டிசம்பர் மாசம் பழையபடிக்கு பயிற்சி வைப்பாங்க. வைக்கும் போது அதுல கலந்து திருமாவளம் முடிஞ்சுன்னா அவரும் போய் கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டா என்ன கொஞ்சம் நல்ல புத்தி வரும், அவ்வளவுதான், கொஞ்சம் அறிவு சொல்லி கொடுப்பாங்க. சீமானெல்லாம் அவசியம் கலந்துக்கலாம். அந்த குடிக்கு பழக்கத்துலாம் அங்க போயிட்டு வந்தாங்கன்னா குடி பழக்கம் நின்று போயிடும். உண்மையிலே சீமான்லாம் இதுக்கு கண்டிப்பா போனார்னா அவருக்கு கொஞ்சம் திருந்துக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் உடற்பயிற்சி எல்லாம் செய்யலாம். உடற்பயிற்சியை விட முத இந்த மது இதெல்லாம் விட்டுட்டு போகலாம். மது மாது அப்புறம் இந்த இன்னும் எக்ஸ்ட்ரா எல்லாம் இதெல்லாம் வந்து விட்டுட்டு போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு கட்டுப்பாடான அமைப்பு வேற எதுவுமே இருக்காது. ஆர்எஸ்எஸ் அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் உலக அளவுலேயே ஒரு கட்டுப்பாடான அமைப்புன்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் தான் இருக்கும். இதுல இன்னொரு பங்களிப்ப, இந்த சுதந்திர போராட்டத்துல ஆர்எஸ்எஸ் என்ன பங்கெடுத்துன்னு சில பேர் கேட்பாங்கல்ல, அதனால நான் அந்த இவ்வளவு வீர சாவர்கர்ல இருந்து அந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். இதே மாதிரி 1962 சீனாக்கும் இந்தியாவுக்கும் போர், இந்த போர் நடக்கும்போது ஆர்எஸ்எஸ் வந்து எல்லையில இருந்துச்சு. இராணுவ வீர நம்மளுடைய இராணுவத்துடன் இணைந்து அவங்களுக்கு உதவிகளை செய்துட்டு இருந்தாங்க. எங்க எல்லையில, இந்திய சீன எல்லையில இருந்து சீனாவுக்கு எதிராக இந்திய இராணுவத்துக்கு ஆதரவாக நம்ம எல்லையில இருந்து போராடின ஒரு அமைப்பு, ஒரே ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் மட்டும்தான். அந்த அமைப்பு அதுல பங்கெடுத்ததுனால 1963 நம்முடைய அந்த குடியரசு தின அணிவகுப்புல வந்து ஆர்எஸ்எஸ்ல உள்ள அமைப்புல உள்ள தொண்டர்களுக்கு அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார். நீங்க வரணும்னு அழைப்பு கொடுத்தார். அதுல கலந்துக்கிட்டாங்க. 1-2 பேர்ல 3000 பேர் கலந்துக்கிட்டாங்க. கூகுள்ல தேடி பாருங்க, போட்டோ இன்னைக்கு இருக்கு. அந்த மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த சீனா போரை பத்தி சொன்னனால இன்னொரு எத்துவாளி கம்யூனிஸ்டுக்காரங்க இருக்காங்க பாருங்க, அவங்கள பத்தி அதில் ஒன்றும் சொல்லணும். இந்த சீனா போர்ல அவங்க என்ன வேலை பார்த்தாங்க தெரியுமா? ரெண்டா பிரிஞ்சிட்டாங்க கம்யூனிஸ்ட். அன்னைக்கு பிரிஞ்சதான் ரெண்டு கட்சியா மாறிச்சது. உருவானது அன்னைக்கு தான் முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது. அதுல ஒரு பிரிவு கம்யூனிஸ்டுக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? சீனாவுக்கு ஆதரவா போயிட்டாங்க. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, மிச்சம் இருக்க ஊழியர் எல்லாம் இந்தியாவுக்கு தான் ஆதரவா இருந்திருப்பாங்கன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அப்படித்தானே, அந்த கூறு கெட்டவங்க அப்படி பண்ணல. அவங்க எல்லாம் ரஷ்யாவுக்கு ஆதரவா போயிட்டாங்க. இந்த கம்யூனிஸ்டுங்கிற அந்த ஒட்டுமொத்த கும்பலும் ஒரு ரெண்டா பிரிஞ்சு ஒரு பகுதி முழுக்க சீனாவுக்கு நேரடி ஆதரவு, இன்னொரு பிரிவு வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவு. ரஷ்யா இந்தியாவை ஆதரிச்சுங்கிறது வேற விஷயம். ரஷ்யாவும் கம்யூனிஸ்ட் நாடு, சீனாவும் கம்யூனிஸ்ட் நாடு. அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பாகுபாடு வருது, பிரிவு வருது. அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்த அடிப்படையில இந்த கோஷ்டிகள் ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு நாட்டுக்கு வக்காலத்து வாங்கினாங்க. இன்னும் சொல்ல போனா சீன இராணுவத்துக்கு எதிராக இந்திய இராணுவம் போரிட்டதுன்னு சொல்லி இராணுவத்து நம்ம இராணுவ வீரர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, காயம் பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பொதுமக்கள் ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தின வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாதவங்க தான் கம்யூனிஸ்டுக்காரங்க. அன்னைக்கு போராட்டம் நடத்தினவங்க இப்படிப்பட்ட கேடு கெட்டவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. ஏதாவது ஏத்துக்க மாதிரி இருக்கா? இதெல்லாம் வரலாறு இல்லாத புது விஷயத்துல எல்லாம் சொல்லல. அதெல்லாம் இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது, அதாவது இவங்களெல்லாம் எந்த காலத்திலயும் திருந்த மாட்டாங்க. அதாவது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க திருந்த மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பைத்தியக்காரங்க, இவங்களுக்கு யாருக்குமே மக்களுக்கு உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு மூடி வைக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தானே மூடி வைக்க முடியும். அது கூட அது தானாவே வெளியே தெரிஞ்சிருக்கும். அதாவது எம்ஜிஆர் காலத்திலயும் தமிழ்நாட்டுல இந்த அணிவகுப்பு நடந்திருக்கு, ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்பு இந்த ஜெயலலிதா காலத்திலயும் நடந்திருக்கு. அதான் சொல்றேன், 70 எடப்பாடி காலம் வரைக்கும் நடந்திருக்கு, கருணாநிதி காலத்திலயும் நடந்திருக்கு, ஒவ்வொரு காலத்திலும் நடக்குது. இதே மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து 2000 ஒருக்க கிளப்பினாங்க. அப்பவும் வந்து தமிழ்நாட்டுல திமுக தான் முதலமைச்சரா இருந்தது, கருணாநிதி தான். அப்ப அவர் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனையை கோயம்புத்தூர்ல கிளப்பிட்டு இருந்தாங்க. கடைசியில அதை தாண்டிதான் வந்து அது ஊர்வலம்லாம் நடந்து அணிவகுப்பு ஊர்வலம் நடந்துச்சு. இல்ல, இன்னும் பெரிய விஷயம் என்ன, ஏற்கனவே ஒரு தடவை நான் சொன்னேன், ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு அது ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுல இருப்பாங்க. யார் யார் எதை செய்யணும் அதை மட்டும்தான் செய்வாங்க. நான் காலேஜில் படிக்கும்போது 1994 அந்த காலகட்டத்தில் வந்து நான் படித்த தெற்கு திருவிதாங்கூர் இந்து கல்லூரில் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. ஊர்வலத்தில் என்னால் நடக்க முடியாதுங்கிறனால நான் வந்து அந்த பேரணியில் நான் கலந்துக்க முடியல.
வேற என்னன்னா அந்த நடந்து போகக்கூடிய அந்த ரூட் மார்ச்ல என்னால போக முடியல, அந்த நிகழ்ச்சியில நான் கலந்துகிட்டேன், பூரண கர்ணவேஷன் எல்லாம் வச்சுதான் நான் கலந்துகிட்டேன். கரெக்டா 5:55 மேடையில யார் யாருன்னு இருக்கணுமோ எல்லாரும் இருப்பாங்க. 6 மணிக்கு ஆரம்பிக்கணும், 6 மணிக்கு கரெக்டா ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அதான் பாத்துட்டு இருக்கேன். 6 மணிக்கு ஆரம்பிக்கணும், 6 மணிக்கு கரெக்டா ஆரம்பிச்சிருவாங்க. 8 மணிக்கு நிறைவுனா 8 மணிக்கு கரெக்டா முடிஞ்சிடும். திருமாவளவன் வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சியில இப்படி கலந்துகிட்டாருன்னு சொல்ல சொல்லுங்க. இல்ல சீமான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு கரெக்டான நேரத்துக்கு போய் கரெக்டான நேரத்துக்கு நான் முடிச்சேன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு அவங்களால வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாமதமாகவே போயிருப்பாங்க, இல்லைன்னா முன்னாடி போக மாட்டாங்க, அது பின்னாடிதான் போவாங்க, தாமதமாகி தான் போவாங்க, இல்லைன்னா நிகழ்ச்சி கேன்சல் ஆயிருக்கும். RSS பண்ணா எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அது அப்படிதான் இருக்கும். ரோட்ல அந்த ரூட் மார்ச் போகும்போது 3 பேர் விகிதம் போனோம் அப்படின்னா 3 பேர் தான் போவாங்க. 3 பேரும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா கரெக்டா தான் போனா அவங்க அதுபடிதான் போயிட்டே இருப்பாங்க. பின்னாடி வரக்கூடியவங்க வந்து இவங்களை பார்த்துதான் வரணும்னு சொல்லிப்பாங்க, அதுபடிதான் போவாங்க. 3 பேரும் வலது கால தூக்கி வைக்கணும்னா 3 பேரும் வலது கால தான் வைப்பாங்க. அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா போகக்கூடியது. இங்க வந்து என்ன ஆயுத பயிற்சி கொடுத்தாங்க, ஒரு குரூப்புக்கு சொல்லிட்டு அலையறாங்க ஆயுத பயிற்சி கொடுத்தாங்க. என்ன ஆயுத பயிற்சி? சிலம்புங்கிறது நம்மளுடைய கலையா ஆயுத பயிற்சியா சொல்லுங்க? கேரளால துப்பாக்கி பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. எது? பிரதமர் மோடியை கொள்றதுக்கு, பிஎஃப்ஐ காரர்களுக்கு. அவங்களுக்கு பணம் சென்னை மண்ணடியில இருந்து போச்சு, 10 கோடி ரூபாய் கொண்டு போனாங்களா, கார்ல கொண்டு போனா பிடிச்சாங்க. இப்ப என்னாச்சுன்னு தெரியல, அன்னைக்கு ஒரு நாள் வந்துச்சு. அதுவும் கூட பிஎஃப்ஐ காரங்க எஸ்டிபிஐ காரங்கிற பேரே வரைய வரல. ஹவாலா மோசடி பணம், ஹவாலா பணம் அப்படிதான் பத்திரிகையில எழுதுறாங்க. தமிழ்நாட்டுல கேரளாவில தான் சொன்னான் அவன், பத்திரிகை காரங்க, அவன் நேர்மையான பத்திரிகை நடத்துறான், டிவி நடத்துறான், தொலைக்காட்சி நடத்துறான். அவன் சொன்னான் இது வந்து பிஎஃப்ஐக்கு வந்த பணம், கோயம்புத்தூர்ல 3.5 கோடி ரூபாயும் மிச்ச பணம் 6.5 கோடி ரூபாய் கேரளாவுக்கும் வந்தது, இதுக்கு மாட்டிருக்குங்கிற தகவல் அவங்க சொல்லி நமக்கு தெரியுது. எந்த லட்சணத்துல தமிழக ஊடகங்கள்லாம் இருக்குங்கிறத நாம இந்த நேரத்துல நம்ம பாத்துக்கலாம். இந்த இதுல கூடுதலா ஒன்னு ஒரு தகவலையும் சேர்த்து சொல்லிருந்தா என்ன அப்படின்னா, சென்னையில வந்து நம்ம இந்த ஊர்வலம் ஊர்வலத்தை முத வந்து நடத்துக்க அனுமதி கொடுக்கல தமிழக அரசு. இந்த கேடு கேட்ட தெத்தி திராவிட மாடல் அரசு. அதுக்கு பிறகு கோர்ட்ல போய் RSSல இருந்து கோர்ட்ல போய் இதை வாங்கிட்டு வராங்க. அப்படி அனுமதி கொடுக்கும்போது கோர்ட் அனுமதி கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு இவரு நான் ஏட்டிக்கு போட்டியா, நானும் வந்து 2ஆம் தேதி ஒரு மனித செங்கலில் நடத்த போறேன்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க வந்து கோர்ட்ல காரி துப்பி, நீ வந்து மனுதாரம் கிடையாது, எதிர் மனுதாரம் கிடையாது, வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. அதானே உண்மை, நம்மளுடைய பேச்சு தமிழ்ல நான் சொல்றேன், அதான் உண்மை. வெளியே போகணும்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அப்படி அந்த மனு தாக்கல் பண்ணும்போது அதாவது மறுபடியும் வந்து பெர்மிஷன், அதுக்கு பிறகு குளறுபடியெல்லாம் நடந்து இப்ப 2வது 6ஆம் தேதியை கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப இதுக்கு இடையில ஒரு மனு தாக்கல் பண்ணாரு நம்மளுடைய அந்த மனுதான் நம்ம திருமாவளவன் அவர்கள். மனு தாக்கல்ல என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு? காந்தியை கொன்ற அமைப்பு RSS சொல்லியிருந்தாங்க மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அப்படிதான் செய்தியில பேப்பர்ல வந்துச்சு, நான் படித்தேன். மனுவில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, RSS அதாவது மகாத்மா காந்தியை கொன்ற அமைப்பு RSS, அதனால அது 2ஆம் தேதி அது வந்து அவங்க அந்த அமைப்புக்கு வந்து அந்த ஊர்வலம் அணிவகுப்பு ஊர்வலம் நடத்துறது வந்து தப்பு, அதனால அதுக்கு வந்து நீங்க அனுமதி கொடுக்க கூடாது, தடை பண்ணணும்னு சொல்லி கேட்டாலும் திருமாவளவன் இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, RSS வந்து இவர் வந்து மகாத்மா காந்தியை கொன்னுங்கிறத நீங்க ஒத்துக்கிறாங்க அப்படித்தானே? அதாவது RSSக்கு ஒரு நாள் சாகி போனாலும் சாகாய்க்கு போன ஒருத்தன் காலம் புள்ள, அதுக்கு பிறகு RSS தாந்த விட்டு திமுகவிலே போய் வந்து கொத்தடிமையா இருந்தா கூட அவர் வந்து RSS காரன்னு நீங்க ஏத்துக்கிடுவீங்க. அவர் ஏதாவது தப்பு பண்ணா RSS காரன் தான் பண்ணான்னு ஏத்துக்கிடுவீங்க. மகாத்மா காந்தியை கொன்னது அவருக்கு, அவர் RSSல வந்து ஏற்கனவே RSS இதுல சாகாய்க்கு எல்லாம் போனவர், அதனால கோட்ஸை வந்து போனவருங்கிறனால அவர் வந்து RSS காரனை ஒத்துக்கிடும் அப்படித்தானே? அப்ப ராஜீவ் காந்தியை கொன்னவங்க அப்படின்னா பேரறிவாளன் யாரு? ராஜீவ் காந்தி கொன்ன பேரறிவாளன் திமுக காரன் தானே? இல்லைன்னு இப்படி சொல்றீங்க, திமுக காரன் தான், திகா திமுக இல்லதானே அவர் இருந்தாரு. அதனுடைய அவங்க அப்பா அம்மா எல்லாம் குயில் தாசன்ல இருந்து எல்லாம் திமுக குடும்பம் தானே அது, அந்த திமுக கொத்தடிமை குடும்பம் தானே? அப்படின்னா அவர் வந்து பேரறிவாளர் திமுக காரர், அதனால வந்து ராஜீவ் காந்தியை கொன்னது திமுக தான் ஏத்துக்கிடுவீங்களா? ராஜீவ் காந்தியை கொலை செய்தது கட்சி திமுக அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன், நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? ஏன்னா அவர் திமுகல இருக்காருல்ல, பேரறிவாளன் அதுல உள்ள முக்கியமான ஒரு குற்றவாளி, குற்றவாளி தானே அவர், ஒண்ணு நிரபராதி கிடையாது, ஏதோ ஒரு வகையில ஒரு கருணை அடிப்படையில வெளியே விட்டுருக்காங்க, அதானே உண்மை? நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி, தண்டனை அனுபவிச்சவர், அதனால அவரு ஒண்ணு, ஆனா அவரு திமுககாரர். RSS மகாத்மா காந்தியை வந்து கொன்னது RSS தான் அப்படின்னா ராஜீவ் காந்தியை கொன்னது வந்து திமுக தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், அதுல சந்தேகமே கிடையாது. இல்லைன்னு எப்படி சொல்ல முடியாது? திருமாவளவன் சொல்லிட்டு பாப்போம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது RSS தரப்புல இருந்து கண்டிப்பா அவருக்கு மேல வழக்கு தாக்கல் பண்ணிருக்கணும், பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா இதை பண்ணிருக்கணும். அதே மாதிரி இன்னொரு தகவலையும் வெளியே வந்து பேட்டி கொடுக்கும்போது ஒரு தகவலை சொன்னார், அதாவது தமிழகத்துல வந்து பிஜேபி காரங்க வீடுகள் எல்லாம் வந்து குண்டு வீசினவங்க அவ்வளவு பேரும் பிஎஃப்ஐ அப்புறம் எஸ்டிபிஐ அமைப்பை சேர்ந்த முஸ்லீம் பயங்கரவாதிகள்ங்கிறது உலகத்துக்கே தெரியும். இதுல ஒண்ணு அங்க மூடி மறைக்கி எதுவுமே கிடையாது, வேற வழி இல்லாமதான் திமுக அரசாங்கமே அதை வெளியே கைது பண்ணிச்சுது கொஞ்சம் பேரை.
திமுக அரசாங்கம் என்னைக்கு வந்து பிஜேபிக்கு சாதகமா இல்ல ஆர் எஸ் எஸ் சாதகமா செயல்பட்டாங்க? அவங்க வந்து எப்பவுமே வந்து எங்களை வாழ வச்சது எங்க ஓட்டு போட்ட பிச்சை, நீங்க முஸ்லிம்கள் போட்ட பிச்சைல தான் நாங்களே ஆட்சி நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க எப்படி வந்து இந்துக்களுக்கு சாதகமா இருப்பாங்க? கிடையவே கிடையாது. இது ஆர் எஸ் எஸ்க்கு சாதகமா என்னைக்கு இருப்பாங்க? இப்ப பிஜேபிக்காரன் வீட்டுல எல்லாம் குண்டு வீசணும்னு கைது பண்ணி வச்சா இந்த ஆள் கோமாளித்தனமா சொல்றாரு, நம்ம திருமாவளவன் சொல்றாரு, அவங்க வந்து பிஜேபி தலைவர்கள் எல்லாம் அவங்க விளம்பரத்துக்காக அவங்களுக்கு சுய பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுனால அவங்க வீட்டுல அவங்களே பெட்ரோல் குண்டை வீசிக்கிட்டாங்கன்னு சொல்றாரு பேட்டியில, அப்படிதான் சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இருக்காது. இது ஒரு பக்கம். இதை ஏன் பிஜேபிக்காரங்க இன்னும் அவருக்கு மேல கேஸ் போடலன்னு எனக்கு தெரியல. அதாவது ஆர் எஸ் எஸ்ல இருந்து அவருக்கு மேல கண்டிப்பா வழக்கு இருக்கும், பண்ணணும். அதான் முறை தமிழக அரசு, தமிழக ஆர் எஸ் எஸ் சார்பில் அவங்க பண்ணிருவாங்கன்னு நம்புறேன். பண்ணினாதான் அங்க ஒருத்தர் காங்கிரசினுடைய ஒரு இளவரசர் அங்க வந்து பண்ணிட்டு இருந்தாரு பாருங்க, ஆர் எஸ் எஸ் இழிவுபடுத்தி பேசி கோர்ட்ல இழுத்து விட்டோம்னா, ஐயா நான் அப்படியெல்லாம் சொல்லல, நான் வந்து தப்பா சொல்லிட்டேன் வேற மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போய் மண்டி போட்டு நடந்தார்ல. அதே மாதிரி திருமாவளவன் இவங்களை எல்லாம் உங்களுக்கு கோர்ட்ல இழுத்து விட்டா மட்டும்தான் இதுக்கு சரி முடிவு கட்டும், முடிவு வரும். அதனால இது கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவரு காந்திக்கு மலர் தூவுறதோ இல்ல மலையர் வந்து மாலை அணிவிப்பதோ அது மாதிரி ஏதாவது நீங்க புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல இதுல பார்த்தது உண்டா? அவர் பண்ணாராது உண்மையிலே. இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஏதோ காந்தியினுடைய கொள்ளு பேரன் இவருங்கிற மாதிரி தான் அவர் வந்து பேட்டி கொடுத்துட்டு அலைஞ்சாரு கடந்த ஒரு 15 நாளாவே. ஆர் எஸ் எஸ்க்கு எதிராக பேசணுங்கிறனால பித்தம் கலங்கி போய் என்னெல்லாமோ நித்தம் சொல்லிட்டு அலைஞ்சாரு. அலைஞ்சல ஒரு ஆளு வந்து திருமாவளவன். இதுல அவர் என்ன அப்படின்னா, அக்டோபர் 2 அன்னைக்கு காந்தி ஜெயந்தி, அன்னைக்குதான் வந்து எல்லாம் உலகம் முழுக்க எல்லாரும் கொண்டாடினாங்க. எல்லாரும் ட்விட்டர் பக்கத்துல வந்து அவருக்கு அதை இதை அவரை பத்தி நினைவு கூர்ந்து எல்லாரும் பதிவுகள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா திருமாவளவன் மட்டும் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவருடைய அலுவலகத்துல இவருடைய போட்டோவை வச்சு எந்த நிகழ்ச்சியும் அவங்க பண்ணவே இல்லை. ஒரு மலர் வளையம் மலர் மாலையும் சூட்டுறதோ இல்லைன்னா அவரை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடந்தது எதுவுமே பண்ணவே இல்லை. காமராஜருக்கு பண்ணியிருந்தாரு, அது வேற விடுங்க. எனக்கு நாடர் நிறைய இருக்காங்கல்ல, காமராஜர் நாடர் ஆகிவிட்டாங்கல்ல. தேச தலைவர்கள் எல்லாம் ஜாதி தலைவர் ஆக்குனதே இவங்க திராவிடத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம் தானே. பாருங்க, எல்லா தேச தலைவரையும் ஆக்கி விட்டாங்க, ஜாதி தலைவர்களாகவே ஆக்கி விட்டாங்க. சரி, விரிவா பேசுவாரு. அப்ப இவர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த மகாத்மா காந்தியினுடைய ஒட்டுமொத்த குத்தகைதாரர் நான் தான் சொன்ன மாதிரி தெரிஞ்ச அந்த நபர் கடைசி வரைக்கும் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடவில்லைங்கிறதான் மிகப்பெரிய உண்மை. இவர் வந்து இனிமே வரக்கூடிய காலத்திலேயாவது அம்பேத்கர் போட்டோ, அப்புறம் ஈவேருடைய போட்டோ, அதுக்கு அடுத்து மகாத்மா காந்தியோட போட்டோ வைக்கணும். அதான முறை. அவர் பேசினது அப்படிதானே பேசிட்டு இருந்தாரு, கொஞ்ச நஞ்சமா பேசிட்டே இருந்தாரு, பேட்டி கொடுத்துருந்தாரு. கண்டிப்பா அவர் வந்து அதை செய்திருக்கணும், அதை செய்யல. இன்னொரு தகவலையும் சொல்லணும், ட்விட்டர்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துச்சு, அதனால சொல்றேன். சனாதன தர்மத்தை வச்சு ரொம்ப கேவலமா பேசின ஆளுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காரு. அதை பத்தி ரொம்ப கேவலமா இழிவா பேசிட்டு இருக்காரு. அதை விட அதுல சொல்லாத கருத்தை சொன்னதாக, இன்னும் சொல்ல போனா சனாதன தர்மத்தை மட்டும் அவரு சொல்லல, மனித தர்மத்தையும் சொல்றாரு. மனித தர்மம் கூட ஏதோ ஒரு தர்மம்னு சொல்லி பேரலாம். அதுல இன்னொரு தகவலும் சேர்த்து சொல்லணும், என்ன அப்படின்னா, தஞ்சை அதாவது ராஜராஜன் காலத்துல இந்து மதம் இல்லை, ஆனா வந்து மனு தர்மம் காலத்துல இந்து மதம் இருந்ததுங்கிறத இவங்க சொல்றாங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது மனு தர்மம். அதுல வந்து அந்த காலத்துல அந்த மனு வந்து அந்த தர்மத்தை எழுதும் போது வந்து இந்து தர்மம் இருந்துச்சான், அதனாலதான் இல்ல வர்ண சாஸ்திரம் எல்லாம் வர்ண அடிப்படையில எல்லாம் எழுதி எழுதி வச்சு விட்டாருன்னு சொல்லி தான் ஊருக்கு தான் பிரச்சாரம் பண்ணிட்டு அலையிறாங்க. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்த அந்த ராஜராஜ சோழன் காலத்துல இந்து மதமே கிடையாதான். எங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்து மதம் கிடையாதுன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்து மதம் எங்க இருந்து வந்துச்சு? இப்போ மனு தர்மம் காலத்துல இந்து மதம் எங்க இருந்து வந்துச்சு? இருந்தாலும் இவங்க எல்லாம் வந்து சந்தர்ப்பத்துக்கு தகவல் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கிறத, இல்லைன்னா இவங்க வந்து மிகப்பெரிய பித்தராட்ட பேர் வழிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வரேன். இப்ப வந்து இவர் என்ன சொல்லிட்டு அலைஞ்சாருன்னா, மனு தர்மத்துல வந்து வர்ணாசிரமம் இருக்கு, அதை வந்து அப்படி சொல்லிருக்கலாம் சொன்னதை விட பெண்களை வந்து கேவலமா சொல்லியிருக்குன்னு சொன்னார். மனு தர்மத்தின்படி ஒவ்வொரு பெண் இந்து பெண்கள் வந்து பிறப்பால அவங்க பிறப்பால ஒவ்வொரு இந்து பெண்களுமே பறத்தைகள்னு சொன்னாலதான் திருமாவளவன். அப்படிப்பட்ட திருமாவளவன் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அவருடைய தாயார் அந்த புனிதவதி வந்து கையில விபூதி எடுத்து அவங்க திருமாவளவனுடைய தமக்கைக்கு அக்காவுக்கு நெத்தில பூசி விடுறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த அம்மா வந்து கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறி போயிட்டாங்க, கிறிஸ்தவ மதம் மாறி போயிட்டாங்க. இப்ப இவரோட இல்ல, அந்த நெத்தில நீங்க அவங்களுக்கு பின்னாடி அந்த போட்டோல பாருங்க, அங்க பைபிளை வச்சிருப்பாங்க. அந்த போட்டோல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இடது பக்கம் அந்த அது ஒரு ஓரத்துல மேல பாருங்க, அங்க கருப்பு கலர்ல ஒரு பைபிள் இருக்கும். அதாவது அந்த அக்காவுடைய வீட்டுக்கு இந்த அம்மா போயிருக்காங்க, போன இடத்துல விபூதி பூசுறாங்க. இது நம்ம நடந்த விஷயம், எப்பவோ நடந்த விஷயத்த அவர் வச்சிருக்காரு. அது அவருக்கு அம்மா அக்கா மேல பாசத்துல வச்சிருக்காரு. ஓகே, நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க இந்து தர்மத்தின் படிதான் அவங்க இருக்காங்க, அந்த விபூதி பூசுறது இந்து மத அடிப்படையில தான் பூசுறாங்க. அப்ப இந்து இந்துக்களா இந்துவா அவங்க இருக்கிறனால தான் அதை பூசுறாங்க.
அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்து மத அடிப்படையில பார்க்கும்போது ஒவ்வொரு இந்து பெண்களும் நீங்க என்ன பறத்தைகள்னு சொன்னீங்க, உங்க தாயார் அப்ப ஒரு பறத்தை, உங்க தமக்கை உங்க அக்கா ஒரு பறத்தை அப்படின்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? ஏமாத்து வேலை, இதை விட எத்துவாளித்தனம் வேற என்ன இருக்க முடியும்? அவ்வளவு மோசடி வேலை. அதாவது ஒரு கைகூலி, இந்த ஆளு இந்த நபர் வந்து ஒரு கைகூலி, மதம் மாற்றுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கும்பல ஏற்கனவே வெற்றி மாறன சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரி இவரும் ஒரு கைகூலி தான். இல்ல, இவர் செய்யற எல்லா விஷயங்களும் இதை சார்ந்துதான் இருக்கும், மத மாற்றத்துக்கு சாதகமா இருக்கும். ஏதாவது ஒரு வகையில அந்த மதம் மாறணும். அது சொல்லுவாரு, டாக்டரேட் எதுல பண்ணிருக்காரு, முஸ்லீமாக மதம் மாறினதுனால மீனாட்சிபுரத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே ஆகா ஓகோன்னு வாழ்றாங்க அப்படின்னு டாக்டரேட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரிஜினலா அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்க. அது அங்க போய் விசாரிச்சாலும் தெரியுது, விசாரிச்ச பிறகுதான் நம்ம எனக்கு தெரிஞ்சது உண்மையிலே அந்த மக்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. சரி, இது போக இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. மிகப்பெரிய மோசடி பேர் வழிகள் இவங்க, இவங்க எந்த காலத்திலையும் திருத்த மாட்டாங்க, அடுத்த எலெக்ஷன்ல திருத்தி போடுவாங்க தமிழக மக்கள்ங்கிறத நம்ம, அதை குறிப்பா இந்துக்கள் வந்து இவங்களை கண்டிப்பா திருத்தி போடுவாங்க நான் நம்புறேன். திமுகவில் இரண்டாவது முறையாக முக ஸ்டாலின் தேர்வு ஆகிறதுக்காக அவங்க வேலைப்பாடுகள் செஞ்சிட்டு இருக்காங்க. அவர் தான் அடுத்த தலைவராக கொண்டு வர போறாங்க அடுத்தும். ஆனா துணை பொதுச் செயலாளராக கனிமொழியை கொண்டு வராங்க. இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா முக அழகிரி இந்த மாதிரிதான் வந்து கட்சியை விட்டு ஒதுக்குனாங்க, தலைவர் பதவி கொடுக்காம அனுப்பி வச்சிருக்காங்க. அதே மாதிரியே வந்து இப்போ ஸ்டாலினுக்கு முதல்வர் ஆகிவிட்டார். இருந்தாலும் கட்சி மீது உள்ள ஆசை போகாமல் அவரே தலைவராக தொடர்வதும், துணை பொதுச் செயலாளராக கனிமொழிக்கு கொடுக்க நினைப்பதும் எப்படி இருக்கிறது? அதாவது எப்படின்னா, திமுக வந்து அவங்க முக ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ப கம்பெனி, அதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. திமுக காரங்களே இதை வந்து ஏத்துக்குவாங்க, ஏத்துக்குவாங்கன்னா உண்மைதான், அவன் ஏத்துக்கிட்டான்னு. திமுக வந்து கருணாநிதியுடைய குடும்ப கம்பெனியா இருந்துச்சு, அவருடைய வாரிசு முக ஸ்டாலினுடைய குடும்ப கம்பெனியை நிறுவனமாக இப்ப அது மாறி போச்சுது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ கனிமொழி ஒரு முக்கியமான நபரா உள்ள இருக்காங்க. நம்ம 1000 விமர்சனத்தை கனிமொழி மேல சொன்னாலும் அது ஒரு திறமையான நபர் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. திமுகவில் அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. கஜா புயல் வந்த நேரம், இவங்கெல்லாம் எதிர்கட்சியா இருந்தாங்க, அந்த நேரத்துல மகளிரணி சார்பில் கனிமொழி வந்து 2 லாரி நிறைய இங்கிருந்து நாகப்பட்டினத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி, அதெல்லாம் பல 16 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருந்து, அதில் வந்து திமுகவினுடைய மகளிரணி சார்பில் 2-3 லாரியில இங்கிருந்து பொருட்களெல்லாம் அனுப்பின, நிவாரணப் பொருட்களெல்லாம் அனுப்புனாங்க. அந்த நேரத்துல இந்த கனிமொழி வந்து நாகப்பட்டினத்துக்கு போகணும், அங்கே போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க போராடினாங்க. ஆனா ஸ்டாலின் வந்து அனுமதி கொடுக்கல, ஆனா இளவரசருக்கு அனுமதி கொடுத்தாங்க. இளவரசர் சும்மா ஊரை சுத்திட்டு நடந்தவரை பிடிச்சி நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அங்க போனாரு, நேரு கூடவே இருந்தாரு, நேரு தான் தூக்கி அவரை எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு, அவரை வச்சு எல்லாமே படம் முடிச்சுட்டு போட்டோ ஷூட்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. இதை நீங்க ஒரு நினைவூட்டி பாத்தீங்கன்னா தெரியும், கனிமொழிக்கு வந்து திமுகவில் ஒரு பெரிய பேஸ் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதான். அதனால இப்ப வந்து அந்த அம்மாவை எப்படியாவது தக்க வைக்கணும், இல்லைன்னா கட்சியை உடச்சு விடுவாங்க, தமிழகத்துல ஒரு சிண்டேவா அந்த அம்மா உருவாகிடும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உதறல் இருக்கு. இதுக்கு மேல வந்து புறக்கணிக்க முடியாது, ஏன்னா 2024 தேர்தல் வருது. அப்ப தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வருது, அந்த தேர்தலில் வந்து கண்டிப்பா இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால அது அதை தவிர்க்கிறதுக்கு இப்பவுமே ஒரு ஏதாவது ஒன்ன பண்ணி ஆகணுங்கிறதுனால கனிமொழியை வந்து ஒரு தாஜா பண்றதுக்காக நாங்க தான் எல்லாம் பண்ணுவோம், இது எங்க குடும்ப கம்பெனி தான், உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைதான், இருந்தாலும் உங்களுக்கு நாங்க ஒரு பதவி தாரோங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இல்ல இன்னொரு பார்வை இருக்கு, அது வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சொன்ன ஒரு பார்வை தான். இவ்வளவு நாள என்ன கருணாநிதி வந்து என்ன பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா, கனிமொழியினுடைய உள்ளம் கவர்ந்த அந்த ஆபாச ராசாவுக்கு வந்து பதவியை கொடுத்து வச்சிருந்த, மத்திய அமைச்சர் ஆக்கி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர்னு ஒரு பதவியை கொடுத்து வச்சிருந்தாங்க, அப்படிதான் கொடுத்தாங்க. அவர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த பதவி கொடுக்கல, கனிமொழிக்காக கனிமொழியுடைய உள்ளம் கவர்ந்தவர், அதனால அவருக்கு வந்து அந்த பதவியை கொடுத்தாங்கிறதான் அதான் உண்மையான விஷயம். இப்ப அவரை நீங்க அங்கிருந்து வெளியே தூக்கிட்டு அந்த இடத்துல இவங்களை தூக்கி வைக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்ப என்ன ஆகுதுன்னா, இன்னொரு தலித்துக்கு அங்க இடம் இல்லாம போகுது, அது யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்னு நீங்க கேட்டீங்க, அவர் வந்து ஒரு முதலமைச்சரா இருக்கிறாரு அப்படின்னா ஒரு கட்சிக்கு வந்து இன்னொருத்தரை நீங்க வைக்கலாங்கிற அடிப்படையில கேட்டீங்க, நியாயமான கேள்வி. இதெல்லாம் பிஜேபியிலதான் சாத்தியமாகும், காங்கிரஸ்லயும் வராது, திமுகவிலயும் வராது, கம்யூனிஸ்ட்லயும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வராது, அதுல திமுக சுத்தமா வரவே வராது. அதாவது கருணாநிதி முதலமைச்சராக இருந்தது, கருணாநிதி வந்து அந்த என்னைக்கு அந்த கட்சி முதல் அந்த திமுகவினுடைய வரலாறுல முத பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தலைவரே கிடையாது, அதனாலதான் பொதுச் செயலாளர்னு ஆரம்பிச்சாங்க.
இவங்க முதல் ராபின்சன் பூங்காவை அங்கிலிருந்து ஆரம்பிக்கும் போது மேடையில ஒரு 2.5 மணி நேரம் முழங்கிக்கிட்டு அண்ணாதுரை வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு சேரை தூக்கி நடுவில் போட்டு வச்சு, அந்த மேடையில கருணாநிதி இல்லை, அதை நீங்க பாத்துக்கணும். முதல் 7 தலைவர்னு 7 பேரை சொல்றாங்களா, திமுக தொடக்க கால தலைவர்கள் எல்லாம் 7 பேர் லிஸ்ட்டை இவர் இல்லை. அந்த மேடையில வந்து ஒரு சேரை போட்டு என்னைக்கு இருந்தாலும் 2 மணி நேரம் பேசினது ஈவேராவை கண்ணா பின்னாடி திட்டி உங்களுக்கு வயசான காலத்துல போய் மகளாக வளர்த்த மணியம்மை எப்படி நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி அதை போட்டு அவரை போட்டு கண்ணா பின்னாடி திட்டிவிட்டு அப்புறம் கடைசியில என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் எங்களுக்கு தலைவர்னு சொல்லிதான் மோசடியில மிகப்பெரிய உச்சகட்டம், நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்டி தலைவர்னு சொல்லி அவருக்கு ஒரு நாற்காலி தூக்கி போட்டு நீங்க வரும்போது நான் உங்களுக்காக நாங்க காத்திருக்கிறோம், நீங்க வரும்போது இந்த தலைவர் பதவியில நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு கட்சிக்கு தலைவர் பதவி வந்து காலியா போய் தலைவரே யாரும் கிடையாது. கட்சி திமுகங்கிற கட்சி ஆரம்பிக்கும் போது அதுக்கு தலைவர் கிடையாது, பொதுச் செயலாளர் மட்டும்தான். ஆனா அதுக்கு பிறகு அண்ணாதுரை இறந்த பிறகு அவர் பொதுச் செயலாளர் இறந்தவர் முதலமைச்சர் ஆகி கடைசியா இறந்து போயிட்டாரா, இறந்த பிறகு அந்த தலைவர் அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் பதவியை பிடிக்கிறதுக்கு போராடினார் யாரு, கருணாநிதி. அது வந்து அந்த சமயத்துல அவர் முதலமைச்சர் ஆகினால முக்கிய பங்கு வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு. அவர் ஒரு வாது சூது தெரியாத ஒரு நபர், அவருடைய அந்த இதை பயன்படுத்தி இவர் வந்தார். அதுக்கு அதை இன்னொரு நாள் நல்லா பேசலாம். அப்படி வந்து கட்சி முத வந்து ஆட்சியை பிடிச்சிட்டு கைப்பற்றிட்டார். கைப்பற்றின உடனே என்ன ஆகி போச்சுன்னா நெடுஞ்செழியன் வந்து கட்சி அங்கையில இருந்தாலும் ஆட்சி அங்கையில இருக்கு, நான் தான் அந்த கட்சி அங்கையில இருக்கு, ஆட்சி உங்ககிட்ட இருந்தாலும் கட்சி அங்கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மூத்த தலைவராக இருந்து அவரு வந்து பிடிச்சிட்டாரு. அவரு பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு. இப்போ பொதுச் செயலாளர் இருந்து அவரு வந்து நான் கையில தான் இருக்குன்னு சொன்ன உடனே இவர் வந்து அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஆதரவை திரட்டி, ஏன்னா இவர் முதலமைச்சர் ஆயிட்டார்ல, அந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி ஆதரவை திரட்டி இவர் தனக்குத்தானே முதல் முறையாக திமுகவினுடைய தலைவராக பட்டம் சுட்டிக்கிட்டார். அப்படிதான் திமுகவுக்கு தலைவர் ஆனார் கருணாநிதி அவர்கள். அதுல இருந்து அவர் சாகிறது வரைக்கும் அந்த கம்பெனிக்கு அவர் தான் தலைவர். இப்ப அவர் இறந்த பிறகு மு க ஸ்டாலின் தலைவர், மு க ஸ்டாலின் மரணம் ஆகிறது வரைக்கும் இன்னும் அந்த கம்பெனிக்கு அவர் தான் தலைவர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. சம்பிரதாயத்துக்கு ஊரை ஏமாத்துறதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஒப்புமைக்கு ஒரு இதை பண்ணுவாங்க. அங்க ஒரு ஜனநாயகம் கிடையாது, ஒரு ஈரமும் கிடையாது, அதை பத்தி நமக்கு யோசிக்க வேண்டியது கிடையாது. ஆனா ஊருக்கு கூட இவங்க தான் வந்து சமூக நீதி ஜனநாயகம் இதெல்லாம் பேசிட்டு அலைவாங்க. ஆனா இவங்க வந்து இவங்க இதைத்தான் செய்வாங்க, இவர் தான் என்பது தலைவரா இருக்காரு, இன்னும் காலை கடைசி வரைக்கும் இவர் தான் இருப்பார். அதை விட முக்கியம் இன்னொரு முக்கியமான இது, இவரு முதலமைச்சர் ஆயிட்டார். இந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு தலித்துகள்னு சொல்றீங்க, ஒரு பட்டியலில் சமுதாயம்னு சொல்றீங்க, அந்த மக்களுக்காக நாங்க தான் இருக்கோம், குறவன் குறத்தி எல்லாத்துக்கும் நாங்க தான் வந்து மிகப்பெரிய ஆதரவா இருக்கக்கூடிய திராவிட கட்சி, திராவிட மாடல் நாங்க தான் சொல்றீங்க. அப்படி வந்த சமுதாயத்திலிருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து நீங்க தலைவர் ஆக்கலாமே. தமிழக பாஜகவில வந்து தில்லா கொண்டு வந்தாங்களே, எல் முருகன் அவர்களை வந்து கொண்டு வந்தாங்களே, சக்கிலியர் இன சமுதாயத்திலிருந்து கொண்டு வந்து தலைவரை வச்சு மற்ற சமுதாயத்துல உள்ள எல்லாரும் அவரை ஏற்றுக்கிட்டாங்களே, அதமே நீங்க ஒரு முன்மாதிரியா பாஜகவில பண்ணி விட்டாங்க, நீங்க இதை மாதிரி செய்யலாமே, அதை தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி பண்ணலாமே. அதே வந்து அவரை சக்கிலியர் சமுதாயமோ இல்ல குறவர் சமுதாயம் இன்னும் அதுக்கு இதுக்கு கீழே உள்ள மலை ஜாதி மக்கள்ல இருந்து ஒரு ஆளை தலைவர் ஆக்குங்களாம், ஆக்கியப்போ என்ன ஒரு ஏதோ ஒரு பட்டியலிசத்துல இருந்து ஒரு ஆளை கொண்டு வாங்கலாமே, வரலாமே, என்ன தப்பு இருக்கு, தலைவர் ஆக்கலாமே. முயற்சி பண்ணவே மாட்டாங்க, அவங்களுக்கு நோக்கமா அது கிடையாது. வாய்களையும் மேடையில வந்து சமூக நீதினு பேசிக்கிடுவாங்க, அதுக்கு ஒட்டுமொத்த குத்தகைதாரர் நான் தான்னு சொல்லிக்குவாங்க. இவருக்கு கூட இன்னொரு கைத்தடி வந்தா கீ வீரமணி வருவார், அவரும் இதே கதை தான். அந்த திராவிட கழகத்துக்கு வந்து அவரை தவிர வேற யாரும் வர முடியாது, அவருக்கு காலத்துக்கு வர அவருக்கு பையன் வரும், அன்பழகனா அவர் அந்த ஆள் வருவார், வேற யாரும் வர முடியாது. இதுக்கு சில கைத்தடிகளை கையில வச்சிருப்பாங்க, அவங்க வந்து என்ன சொன்னாலும் கையெழுத்து போட்டு போவாங்க, அதை கூட வச்சுக்கிட்டாங்க. இதுதான் இவங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி, இல்லைன்னா திராவிட மாடல் கட்சி, இப்படிதான் இது இருக்கும். அதுக்கு மாற்றமே இருக்காது, மாறவும் செய்யாது. திமுக அரசில் நடைபெறும் ஊழல்கள், குளறுபடுகள், குற்றங்களை வந்து எடுத்து முன்வைத்ததுல பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு மாபெரும் பங்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாரிதாஸ் தொடர்ந்து அவர்களோட குற்றத்தை சொல்லிட்டு வருவாங்க. அதற்குபடி அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பல விவாதங்கள்ல அவரோட குற்றங்களை, திமுகவுடைய குற்றங்களை முன்னெடுத்து சொல்லி வந்தார். அவர் மீதும் மாரிதாஸ் மீதும் விகடன் நிறுவனம் மீது கூட வந்து வழக்கு தொடுத்தனர். அதற்கப்புறம் அதெல்லாம் தவறு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பூசி மொழி ஒப்பேத்திட்டாங்க. ஆனா சவுக்கு சங்கர் மீது இப்ப கைது, அவர் அங்க போய் கடலூர் சிறையில் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார், இருந்திருக்கிறார், இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது திரு சவுக்கு சங்கர் அவர் வந்து பல குற்றச்சாட்டுகளை வெளியே கொண்டு வந்தார், பல ஊழல்களை வெளியே கொண்டு வந்தார், திமுகவினுடைய பல்வேறு இதெல்லாம் வெளியே கொண்டு வந்தாருங்கிறதுல எந்த மாற்றுகிறதும் கிடையாது. அதே சமயத்துல அவர் பிஜேபிக்கு ஆதரவாக ஆளு அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. பிஜேபி கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் வந்து அண்ணாமலை வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆள்ல அவரும் ஒரு ஆள், இந்த திமுகவினுடைய இதுபடிதான் அவரும் பண்ணிட்டு இருந்தார். ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ பல ஊழல்கள் எல்லாம் வெளியே சொன்னாருங்கிறதுல மாற்றுக்கிறது, சில சில
ஆத்தன்டிக்கான சில தகவல்கள் அவர் கொடுத்தார். அவரு ஏற்கனவே பணியாற்றினது வந்து உளவுத்துறை அப்படிங்கிறனால அவருக்கு சில நண்பர்கள் மூலமாக ஏதோ கிடைக்குது. அந்த தகவல் எல்லாம் அவர் சொன்னதுல தப்பான விஷயங்கள்லாம் கிடையாது, கரெக்டா தான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில அவரு அவருக்கு மேல வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய வெஞ்சன்சி இருக்கும் அது இல்லாம இருக்கு. அதுல இவங்களே பழி வாங்கக்கூடிய ஆட்கள் தானே இருக்கும். இந்த நேரத்துல இவரு வந்து வாய விட்டது வந்து இந்த நீதித்துறைக்கு எதிராக பேசினதை வந்து நம்ம ஆதரிக்க முடியாது. திமுகவினுடைய ஊழல்களை சொல்லும் போது நம்ம அதை ஆதரிக்கிறோம். அதே மாதிரி யாருக்கு மேல உள்ள ஊழலை சொன்னாலும் நம்ம ஆதரிக்க தான் செய்வோம். ஊழல்னா ஊழல் தான், தப்புனா தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ணாமலை மாதிரியான ஒரு நேர்மையான ஒரு அதிக ஒரு ஒரு நபரை வந்து அவரை வந்து இழிவுபடுத்தி பேசுறதே நம்மளால ஏற்றுக்க முடியாது. அதுக்காக வேண்டி நம்ம வந்து இவர் செய்யறதெல்லாம் சரின்னு நம்ம சொல்லலாம். யாரு நம்ம சவுக்கு சங்கர் சொல்றதெல்லாம் சரின்னு நான் சொல்ல வரல. அந்த மாதிரி தான் நம்ம நிலைப்பாடா தான் இருந்தாலும் சில ஊழல்கள் அதெல்லாம் அவர் சொன்னாரு. அந்த வகையில அவருக்கு ஒரு ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையிலையும் பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து அவரு தொடர்ந்து மக்களுக்கு வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. நிறைய பேர் தகவல் அவரை பாக்குறாங்க, நிறைய பேருக்கு அந்த தகவல் எல்லாம் போய் சேருதுங்கிறதெல்லாம் உண்மையான விஷயங்கள், வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த நீதித்துறைக்கு மேல அவர் வச்சிருந்த விமர்சனங்கள் வந்து சில கருத்துக்களை நம்ம ஏத்துக்க முடியும். அது வந்து விமர்சனம் பண்ணலாம்ங்கிற லெவல்ல வச்சுக்கலாம். ஆனா அதை தாண்டி பேசின பல்வேறு விஷயங்கள் வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது. நீதிமன்றம் நீதிபதிகள் வந்து அவங்க ஒரு வழக்கு இவருக்கு மேல சொல்றாங்க, அப்ப ஒரு வார்னிங் மாதிரி தான் அதை கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல நான் அங்க போயிருந்துட்டு நீங்க எல்லாம் என் வழக்க விசாரிக்க தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்லி நீதிமன்றத்துல அந்த நீதிபதிகளே நேரில் சொல்லும்போது அதை ஏத்துக்க முடியாது. உங்களுக்கு சட்டத்துல அப்படி ஒரு இடம் இருக்கு, என் வழக்க வந்து இந்த நீதிபதி விசாரிக்க கூடாது, இந்த வழக்க இந்த இன்னொரு கோர்ட் இன்னொரு பெஞ்சுக்கு மாத்துங்கன்னு சொல்றது உரிமை இருக்குன்னா அதுக்காக வேண்டி இப்படியா? அவங்க வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க, நாங்க வந்து இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளியே பேச மாட்டேன்னு சொல்லணும், பேசதான் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப கோர்ட்டை வந்து இது வந்து கோர்ட்டை ரொம்ப அவமதிக்கிற விஷயம் மட்டும் இல்ல, அந்த கோர்ட்டுக்கு உடைய அந்த லெவல கீழே இறக்குதுல்ல. நமக்கு வந்து நீதித்துறை வந்து எல்லாத்துக்கும் மேல இருக்கு. இங்க வந்து கடவுள் எல்லாம் நீதித்துறை கீழே தான் நமக்கு. நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டப்படி பாத்தீங்கன்னா கடவுளுங்கிறது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம், ஆனா நடைமுறையில சாத்தியப்படி நம்ம செயல்படுத்த வேண்டிய இடத்துல வந்து நீதித்துறை தான் இருக்கு. அப்ப நீதித்துறையை வந்து நீங்க வந்து கேலி கூத்தாக மாத்துறதுல வந்து நமக்கு உடன்பாடு கிடையாது. எனக்கு தனிப்பட்ட முறையில அந்த மாதிரி எந்த உடன்பாடு தவறு இல்லைன்னு நான் சொல்லலை. சில விஷயங்கள் மாற்றம் பண்ண வேண்டியது இல்ல, திருத்தம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நீதித்துறையில நிறைய இருக்கு. வழக்குகளை உதாரணத்துக்கு வந்து கருணாநிதி இறந்து போயிட்டாரு, அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா ஒரு வழக்கே முடிச்சு காலையில அதே மாதிரி ஏழு பேர் வந்து மெரினா பீச்சில் வந்து யாருடைய இதையும் எந்த தலைவருடைய சிலையும் புதைக்க கூடாதுன்னு சொல்லி உடலையும் புதைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏழு பேர் கேஸ்ல இருக்காங்க. அந்த ஏழு பேர் கேஸும் ஒரே நாளையில முடியுதுன்னு ஒரே நைட்ல முடியுது, அது எப்படி சாத்தியம் ஆச்சுது? அப்புறம் அது எப்படி பண்ணினாங்க அப்படிங்கிற சந்தேகங்கள் எனக்கு உண்டு. அதே மாதிரி ஒரு முன்னாள் முதலமைச்சருங்கிற அடிப்படையில கருணாநிதிக்கு நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் பண்றாங்க, நீதித்துறை பண்ணுது. ஆனா சாதாரண ஒரு சாமானியனுக்கு நீங்க என்ன மாதிரியான இதை மாதிரியான ஒரு தராசை வைப்பாங்களாங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்விதான். அப்ப அந்த மாதிரியான சில இடங்கள் ஏன்னா ஒரே நைட்ல நீங்க சொல்லி காலையில தீர்ப்பும் சொல்லிவிட்டீங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு நைட்ல ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில ஒரு 8 மணிக்குள்ள ஒரு 12 மணி நேரத்துல ஒரு பெரிய கேஸ்ல 7 பேர் சம்பந்தப்பட்ட வழக்கு எல்லாம் அவ்வளோத்தையும் பைசல் பண்ணி எல்லாம் முடிச்சு இதெல்லாம் பண்ண முடியுமாங்கிறது ஒரு மிராக்கள் மாதிரி தான் எனக்கு தோணுச்சுது. அப்போ ஒரு முக்கியமான ஒரு உங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம், இல்லைன்னா பண்ண மாட்டாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கேள்வி நமக்கு வருது. இப்ப இதெல்லாம் சரி செய்ய பண்ண இடங்கிறதான் என்னுடைய சாமானியனா என்னுடைய பார்வையில அது படுது. அதுக்காக ஒட்டுமொத்த நீதித்துறையுமே மோசம்னு சொல்லி உதாசீனப்படுத்துறதோ கிண்டல் பண்றதோ அவங்களை இழிவுபடுத்துறதோ ஏத்துக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு துறை தாங்க எல்லாத்துக்கும் மேல இருக்கு. அது ஒண்ணுக்கு தாங்க எல்லாரும் பயப்படும். ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, குற்றவாளியா இருந்தாலும் சரி, அவன் நீதி நிரபராதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க கிட்ட ஒரு நீதி கிடைக்கும்னு நம்ம நம்புறோம், நம்பி இருக்கோம். அதுல தப்பு இருக்கு, அதுல குறைபாடு இருக்குன்னு அதை நிவர்த்தி பண்ணலாம். ஆனா அதுக்கு பதிலாக அவங்களையே கேலி கூத்தான ஒரு விஷயமாக இவர் பண்ணார். கடைசியில பண்ணது அவர் நீதித்துறையையே ஒரு கேலி பொருளா மாத்தினார், நீதிபதிகளையே ஒரு கேலி பொருளாக தான் மாத்தினார். அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எல்லா நீதிபதிகளையும் வந்து நீங்க அப்படி ஒட்டுமொத்த நீதிபதியும் சொன்னார் அப்படிலாம், ஒரு ஆளா தனிப்பட்ட முறையில ஏதோ சொன்னார் அப்படிலாம் கிடையாது. ஒட்டுமொத்த நீதிபதியும் கடைசியில் அப்படி சொன்னாரு. இந்த மாதிரியான கருத்துல நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா அவருக்கு மதுரை கோர்ட்ல தானே வச்சிருக்கணும், அது ஏன் கடலூர் கோர்ட்டுக்கு ஜெயில தான், மதுரை ஜெயில தானே அடைச்சிருக்கணும், அங்கதானே அடைச்சாங்க, அப்புறம் ஏன் அவரை வந்து கடலூர் ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க? அந்த இடம் உள்நோக்கமானது, அது தமிழக அரசு, திமுக அரசு. அப்ப வந்து இளவரசர் உதயநிதி ஸ்டாலினை வந்து இவர் வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு. சபரிசனை வந்து ஜி ஸ்கொயர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா வகையிலையும் இவர் வந்து பல விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வந்தாரு, பேசினாரு. அதனால நாங்க வந்து சித்திரவதை பண்றதுக்கு ஒரு முக்கியமான கோர்ட் ஜெயில் வந்து இப்ப கடலூர் ஜெயிலுன்னு சொல்றாங்க. ஒரு நபரை நீங்க சித்திரவதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவரை கைது பண்ணா நேரம் கடலூருக்கு கொண்டு போயிடணும், அங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு இதை பண்றதா சொல்றாங்க. நமக்கு உண்மை என்னன்னு தெரியாது.
அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் அப்படி வருது. ஏன்னா இதற்கு முன்னாடி இன்ன நமக்கு நம்ம நண்பர் வட்டத்துல இருந்தும் ஒருத்தர் அங்க இருந்து வந்தாரு, அதனால அவங்க சொன்ன தகவல்களை வச்சுதான் நான் பேசுறேன். அப்ப இதெல்லாம் ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது இது வந்து அவருக்கு மேல பழி வாங்குறதுக்காக அவருக்கு வந்து இந்த மாதிரி செய்யறாங்க. ஒரு மாசம் வரைக்கும் யாருமே போய் அவரை பார்க்க கூடாது வைக்க கூடாதுங்கிறதெல்லாம் வந்து அது கொஞ்சம் சரியானதா எனக்கு படல. இப்ப சரியானதா படலைங்கிறத விட இது திமுக அரசு வந்து திட்டமிட்டு அவருக்கு மேல இத பழி வாங்குறாங்க, அவருக்கு வந்து இடைஞ்சல் கொடுக்குறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, அவருக்கு வந்து ஒரு பெரிய டார்ச்சரை பண்றாங்கிறத அப்பட்டமா என்னால புரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் நம்ம சவுக்கு சங்கர்கிட்ட பேசினதும் கிடையாது, அந்த மனுஷன் அந்த ஆளை நான் வந்து பார்த்ததும் கிடையாது, நேர்ல சந்திச்சதும் கிடையாது. ஆனா என்னுடைய பார்வை அவருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை இது, அதனால நான் அதை பதிவு பண்றேன். முழுக்க முழுக்க திமுகவினுடைய அவங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சு போச்சுது, அதனால நல்ல வச்சு செய்யறாங்க, நல்ல பழி வாங்குறாங்கிறதா என்னுடைய கருத்து. உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மையை உரக்க சொன்ன தங்களுக்கு நாரதர் மீடியா சார்பாக நன்றிகள். மிக்க நன்றி விஜய்க்கும், நம்முடைய நாரதர் மீடியா நேயர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றி, வணக்கம்.